உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. கொடையிலே இளை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருணிழலே நிழல் கனில் தகனி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து எல்லாம் செயல் கூடும் பராபரம் கோதகலம் மனாமயம் போதநிலை பகானலம் பாதமரு சுகோதயம் பாதிதமில் நிராமயம் காரகம் அதியிலாத சஞ்சீவிடம் நல்நிராசை கொண்டார் உடைய நிகேதனம் சூத முரல் வராத இன்பராயனை முனானில் வந்தே அருளே மகாபலம் சேர அருள் விராவுசம் பாதனம ராமலிந்தார் மனத்தில் இராத சந்தோடனம இராமல் இங்கு ஆயனம ராமலிங்காயனம தன்னே விளக்கெறிந்த தன்மை போல் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்க நல்ல அருட்பாமுறையை துங்கமுரமானா தொழு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க. இன்று நமது ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் மேற்கொள்ளும் சத்திசார திருக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவர்களுக்கும் வந்தனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து திருவடி புகழ்ச்சி என்ற அந்த பெருமானனுடைய பாடல்களுக்கு நாம் விளக்கம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த விளக்கங்களெல்லாம் நம்மளுடைய ஆன்ம பக்குவமடைவதற்கும் ஆன்ம விளக்கம் பெற்று அருள் நிலையை அடைவதற்கும் ஏதுவாக அந்த பெருமானனுடைய திருவிழ பாடல்களையெல்லாம் நாம் தினந்தோறும் ஓதுகின்றோம். நம்முடைய சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு அதுபடி நம் வாழ்வதற்கான முயற்சியும் பயிற்சியும் சுத்த சன்மார்களுடைய பெருமானுடைய நிலையிலிருந்து நாம் முயற்சி செய்கின்றோம். அந்த வகையில் திருவடி புகழ்ச்சியை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் எந்த அளவுக்கு அதில் பயணப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாம் 25வது செய்யுளாக அமைந்த பரிமிதாதீதம் பரோதயம் பரகீதம் பரப்பரீணம் பரானந்தம் பராந்தம் இந்த வரிகளுக்கான விளக்கம் பொருள் விளக்கம் அதே சமயத்தில் அகவிளக்கம். பாடலுக்கு பொருள் என்று உண்டு, அந்தந்த வார்த்தைகளுக்கு பொருள் என்று உண்டு, அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மை பொருள் பெருமானுடைய அனுபவ பொருள். பெருமானுடைய அனுபவம் என்பது எல்லை கடந்த நிலையில் உள்ளது.
அவர் நமது அறிவுக்கு எந்த அளவுக்கு விளக்கியிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கின்றோம். இதுல மந்திர குறிப்பு மிக முக்கியமாக சொல்லப்படுவது. மந்திர குறிப்பு இதுல வருது. ஆகவே இன்று இந்த ஒரு செயலுக்கு பொருளை கண்டுகொண்டு அதில் உள்ள விவரமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பாடல், பெருமானுடைய பாடல், ஏதாவது ஒரு செய்யுள் இல்ல வரி, அதில் இருக்கின்ற நுட்பமான கருத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயிற்சி பண்ணாலே நமக்கு நாம் அடைய வேண்டிய லாபத்தை அடைவதற்கான ஏதுவாக எல்லாம் அமையும். அந்த வகையில் இதில் பெருமானுடைய விளக்கம் வரும்போது இதை சார்ந்த சப்ஸ்டியூட் சொல்லுவாங்க இல்லையா, அதை சார்ந்த மற்ற விளக்கங்கள்லாம் நாம் எடுத்துக்கிப்போம். அப்போதான் ஐயா இது உள்ள எந்த விஷயத்தை கொண்டாடுறாரு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு லகுவாக லேசாக இருக்கும். பரிமிதாதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வரியில், பரிமிதாதீதம். இப்போ திருவடி புகழ்ச்சினா நம்ம ஐயாக்கெல்லாம் ஓரளவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சொல்ல வரோனாக்கா, திருவடி என்றால் நமக்கெல்லாம் என்ன நினைக்கிறோம், பெருமானுடைய இறைவனுடைய பாதம் நினைக்கிறேன் இல்லையா. அந்த பாதம் என்பதை விட அருள், திருவருள், இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருளை வள்ளல் பெருமானார் புகழ்ந்து உரைக்கின்றார். அது எப்படியெல்லாம் நமக்கு காரியப்பட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த பெருமையை பறைசாற்றுவதுதான் திருவடி புகழ்ச்சி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு நிலையில் இந்த வரி வருது, பரிமிதாதீதம். பரிமிதம் என்றால் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, பரிமிதம் ஒரு அளவுக்கு உட்பட்டது. பரிமிதாதீதம் அப்படின்னாக்கா அதீதம்னாக்கா எல்லைக்கு அப்பாற்பட்டது, கடந்தது. அப்போ அருட்புறம் ஜோதி ஆண்டவர் இறைவன் சொல்லும்போது இயற்கையானது, இயற்கை நீதி வந்து எந்த ஒரு எல்லைக்கும், அதாவது இயற்கை எல்லா நீதிகளுக்கும் அப்பாற்பட்டது, அளவு கடந்தது. இருப்பினும் அது சத்தியத்திலிருந்து தவறாமல் எல்லை கடந்தது. அந்த வகையில் இந்த எல்லைக்கு உட்பட்டதல்ல, எல்லையை கடந்தது அப்படின்னு வல்லா சொல்றாரு, பெருமானா சொல்றாரு இறைவனுடைய சிறப்பு சொல்லும்போது. எல்லையை கடந்தது, அளவுக்கு உட்பட்டதல்ல, அளவு கடந்தது. எது அளவு கடந்தது? இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து இந்த மா பிரபஞ்சமே இறைவனாக இருக்குது, அதுக்கு எல்லை கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எல்லை கிடையாது, அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் எல்லை கிடையாது. அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றலும் அது விளங்குகின்ற இடமாகிய இந்த வான்வெளியும், வெட்ட வெளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து எல்லை கிடையாது, அதுதான் இறைவன். அப்போ வெட்டவெளி இறைவன், வெட்டவெளிக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அவருடைய திருவள் பெருங்கருணை, இதற்கு எல்லை கிடையாது. இந்த எல்லையில்லாத நிலையில் இருக்கின்ற அந்த பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்ச காரியப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கின்ற அருள்நிலையும் எல்லையற்ற நிலையில் இருக்கின்றதால் தான் அதுக்கு ஒரு பரிமிதாதீதம், எல்லையை கடந்தது அப்படின்றாங்க. எல்லையை கடந்த அந்த ஆற்றல் ஒவ்வொரு வடிவத்தையும் ஏற்று அந்த வடிவத்திற்கு எல்லையில் இருந்து காரியப்படும். அந்த வகையில் இப்போ பரிமிதாதீதம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. பரிமிதாதீதம், பரோதயம். இங்க வணக்கம்மா. பர உதயம், பரோதயம் என்று சொல்றாரு பெருமானாரு. பர உதயம், இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம சூரியனோ சந்திரனோ வானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடிவானில் இருந்தால் நமக்கு மேலே வரும். ஆனால் இங்கே பர உதயம், மேலான உதயம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, மேலான பக்குவ நிலையில் உதயமாவது அருட்பெரும் ஜோதி. ஒரு ஆன்மா உயர்நிலை அனுபவத்தில்
அனுபவத்துக்கு காரியப்படுவது அந்த அருட்புறம் ஜோதி. பர உதயம், உதயம் என்பது எப்போதும் சதா ஒளி வீசி கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்து. அருட்புறம் ஜோதி என்பது நித்திய காலமும் சத்தியமாய் எவ்வித தடையில்லாமல் எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு எப்போதும் உதய நிலையில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த உதயத்தில் இருக்கின்ற அந்த அருட்புறம் ஜோதி அனுபவமானது நமக்கு எப்போ காரியப்படும், எப்போ அனுபவப்படும்னாக்கா பரநிலையில், மேலான சத்திய நிலையில், ஆன்மா உயர்நிலை பக்குவ நிலையில் தான் அது உதயம் நமக்கு காரியப்படும். ஆகவே இப்போ ஒரு ஞானி வளர்ந்துமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவத்துக்கு வந்துடுச்சு, அவருக்கு பர உதயம் அனுபவத்தில் இருக்குது. நமக்கு இல்லைன்றதுனால அந்த பர உதயம் இல்லாத நிலையில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, அது எப்பவுமே அதன் நிலையில உதயத்தில் தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த ஆன்மாவுக்கு எப்பப்போ அந்த பர என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அனுபவம் வாய்க்கின்றதோ, அந்த ஆன்மா எப்போது உயர்ந்த அனுபவத்தை பெறுகின்றதோ, எப்போது பரிபூர்ண நஞ்சுக்களாகிய அந்த திரைமறைப்பெல்லாம் தவிட்டு கொள்கின்றதோ, தவிட்டு கொண்ட நிலையில் அந்த ஆன்மாவுக்கு அருட்புறம் ஜோதி அனுபவத்துக்கு படும். அந்த மேலான நிலை தான் அந்த பர உதயம் அப்படின்னு இங்க வள்ளல் பெருமானா சொல்றாங்க. ஆகவே அந்த அருட்புறம் ஜோதி அனுபவத்தை, உதயம் என்பது அனுபவம், உதயம் என்பது அனுபவம், அந்த உதயத்தை நாம் எந்த நிலையில் பெற முடியும், உயர்நிலையில தான் பெற முடியும். அது எந்த உயர்நிலை, ஆன்ம பக்குவம் என்கின்ற உயர்நிலை. அந்த ஆன்ம பக்குவம் நமக்கு எப்பொழுது உண்டாகின்றது, அந்த ஆன்ம பக்குவம் நமக்கு எப்பொழுது உண்டாகின்றது, அது எப்படியெல்லாம் நாம் நம்முடைய அனுபவத்தை கொண்டு வருவது. ஆன்ம பக்குவம் அடைவதற்கு வள்ளல் பெருமானார் சொல்கின்ற வழி வந்து ஜீவதயவு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாருண்யம் என்கின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்யுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீவகாருண்யம் என்கின்ற ஆன்ம உருக்கம் என்றாரு. அப்ப ஆன்ம உருக்கம் என்பது வேற, ஜீவகாருண்யம் என்பது வேறன்னு கிடையாது. ஆன்ம உருக்கமே ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யமே ஆன்ம உருக்கம். ஆகவே ஒரு ஜீவனுக்கு உண்டாகின்ற அந்த பயம், துன்பம், இச்சை, பசி, பிணி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த நிலையில ஒரு ஜீவன் துன்பம் அடையும் போது இன்னொரு ஜீவனுக்கு ஒரு உருக்கம் உண்டாகுது பார்த்தீங்களா, அதுதான் ஜீவகாரணியம், அது ஆன்ம உருக்கம் பெறும். இந்த உருக்கத்தை, ஆன்ம உருக்கத்தை கொண்டுதான் நீங்க வந்து உயர்நிலையை அடைய முடியும். அது ஏன் அந்த ஆன்ம உருக்கத்தை கொண்டுதான் உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னாக்கா, ஆன்மா உருகாமல் கடின சித்தமாக உள்ளது. அது ஏன் கடின சித்தமா இருக்குது அப்படின்னாக்கா, அது உள்ளூர ஆன்மா எப்பவுமே அதனுடைய நிலையில, சத்திய நிலையில, சிவ நிலையில தான் இருக்குது. ஆனால் அதை மறைத்து கொண்டிருக்கின்ற, இப்போ ஞான சபையை பார்க்கிறோம், ஞான சபையில நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் ஜோதியை. நம்ம திரை, அந்த கதவை திறந்து திரைகளை திறந்து அப்புறம்தான் அந்த ஜோதியை பார்க்குறோம். இந்த கதவை திறந்தாலும் திரைகளை விளக்கினாலும் அங்கே கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு பிறகு தான் அந்த ஜோதியை பார்க்குறோம். அப்போ அந்த மென்மையான வஸ்து எங்கே இருக்குது, அகநிலையில் இருக்குது. ஆனால் நாம் இந்த கதவை தொட்டால் ஜோதியை உணர முடியுமா, அந்த கதவை தொட்டால் நம்மளுக்கு எப்படி அந்த, எப்படி அந்த தடிமனான ஒரு வஸ்து நம்மளுக்கு காரியப்படுது அனுபவத்துக்கு. அதுபோல மென்மையான நிலையில் இருக்கின்ற சத்திய சிவமாகிய அந்த ஆத்ம ஜோதியானது புறத்திரைகளாகிய நம்மளுடைய அபக்குவ நிலையினால் ஆன்மா மூடப்பட்டு உள்ளது. அந்த அபக்குவ நிலை என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை நிலையை முற்றிலும் தவிட்டு கொள்ளும் போது அந்த ஆன்ம பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவ நிலை உண்டாகின்றது. அப்போ அந்த மூடப்பட்டிருக்கின்ற அந்த அபக்குவ நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு எது காரியப்படுது அப்படின்னும் போது, அந்த தயவு என்று சொல்லக்கூடிய, அந்த ஜீவகாரண்யம் என்று சொல்லக்கூடிய, ஆன்ம உருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவானது உருகும் போது அதனுடைய ஆற்றலானது
வெளிப்பட்டு இந்த திரைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளும். அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த மறைப்புகளை எல்லாம், அறியாமையெல்லாம் தன்னுடைய அருட்பெரும் ஜோதியை சுத்த உற்றத்தினால் அந்த அறியாமையெல்லாம் நீக்கிவிடும். அந்த ஆற்றல் அந்த ஆன்மாவுக்குள்ள இயற்கையாகவே தனிப்பெரும் கருணை என்கின்ற உருக்க நிலையில் இருக்குது. அது வெளிப்படணும். அதை வெளிப்படணும் அனும்போது புறத்தில் நமக்கு அது அதுக்கான பணியை செய்யணும். அகம் வேற புறம் வேற அல்ல, புரிஞ்சுக்கணும். அகம் வேற புறம் வேறு அல்ல, அகத்தின் ஒரு சாயல் புறம், புறத்தின் ஒரு சாயல் அகம். அப்போ அகம் பழுக்கணும் அப்படின்னாக்கா புறத்தில் அதுக்கான பணிகளை நம்ம செய்யணும். செய்யும்போது தான் ஒன்றும் இல்லை, பூஜை பண்ணுறோம், இறைவன்கிட்ட பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது வெளியில் புறத்திலேயே ஒரு ஜோதிக்க பூஜை பண்ணுறோம் வச்சுக்கோங்க. நம்முடைய உள்ளம், நம்முடைய உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, உண்மையாகவே பணிஞ்சு குனிஞ்சு அதை பக்குவமாக பண்ணும்போது அதனுடைய தன்மை என்னன்னாக்கா, உள்ளே இருக்கிற அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற அணுக்கள் அந்த பணிவு நிலைக்கு வரும். அந்த பணிவு நிலைக்கு அதை வர வைக்கிறதுக்கு நம்ம புறத்தில் அது போல் நம்ம அந்த வழிபாடை செய்யணும். அப்படி செஞ்சு செஞ்சு பழகினாதான் அந்த அணுக்கள் வந்து ஸ்டிப்பாக ரஃப்பாக கடின சித்தமாக தான் இருக்குது உள்ள. அதை இலக வைக்கணும்னாக்கா நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய உடம்பை வந்து அந்த குணியை வைக்கணும், பணியை வைக்கணும். அந்த உடம்பை நம்ம பணியை வைக்கணும். இறைவன்கிட்ட வரும்போதோ பெரியவர்கிட்ட வரும்போதோ இந்த உடம்பை பணியை வைக்கணும். அதுதான் சாஸ்திரமாக விழுந்து கும்புறது, நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் தேகத்துக்கு அந்த பயிற்சி கொடுத்தாங்கனாக்கா, இந்த தேகம் எந்த அளவுக்கு வளையுதோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற அணுக்களினுடைய தன்மை வளையும். அப்படி வளையும் போது தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லது சொல்லித்தரோம், அது கொடுக்குற ப்ராக்டிஸு அதை வச்சு தான் அது எல்லாமே உணரும். சிறு வயதில் நீங்கள் மகாமந்திரம் சொல்லுங்கள், குழந்தை எங்கனா பார்த்து ஜோதியை பார்த்தா அற்புதம் சொல்லி சொல்லும். நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் வீட்டில் சொல்லி கொடுத்து வெளியில் செய்யும். ஸோ அதுபோல் உள்ளே இருக்கிற அணுக்கள்லாம் நம்முடைய ஆன்மாவாகி நமக்கு குழந்தைகள். அந்த அணுக்களை இலக வைக்கணும். இலக வைக்கணும்னாக்கா அதுக்கு ப்ராக்டிஸு, ஆன்மாவாகி நாம் நமது அறிவை கொண்டு நாம் தான் இந்த உடம்பை குணிய வைக்கணும், பணிய வைக்கணும். அதாவது உள்ளே இருக்கிற அணுக்களை பணிய வைக்கணும். இப்படி புறத்தில் நாம் செய்கிற வேலைக்கு தான் வள்ளல் பெருமானார் தர்மசாலையை அமைச்சு உணவு பரிமாறும் போது எப்படி பரிமாறணும், பரிமாறுறது பெருசு இல்லை, சாப்பிட்டாங்களா அந்த இலையை எடுக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது. நான் பெரிய ஆளியா, நான் கூட்ட மாட்டேயா, ஐயா நான் சாப்பிடல, நான் எடுக்கிறதா. இதெல்லாம் வந்து ஆணவத்தினுடைய, ஆங்காரத்தினுடைய செயல்பாடுகள், அது எண்ணங்கள். அப்போது இந்த குனியறது பணியறது இதெல்லாம் இந்த உடம்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற அணுக்களுடைய தன்மை இலகும். அப்படி இலக வைக்கணும்னு தான் தர்மசாலையை நிறுவினார், ஞான சபையை நிறுவினார், இறைவனை வணங்கிறதுக்கு மக்களுக்கு பணி செய்வதற்கு தர்மசாலையை நிறுவினார், சத்சங்கங்களை கூட்டினார். பெரியோர்கள் வரும்போது அவர்கள் செய்ய வேண்டிய மரியாதைகள், நாம் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு உருவாக்கிறதுக்கு சத்சங்கம். இப்படி புறத்தில் செய்கிற அந்த செயல்பாடின் மூலமாக அகத்தில் இருக்கிற அணுக்களினுடைய அந்த இலகும் தன்மையை கொண்டாடுறதுக்கு தான் வள்ளலாடு சுத்த சன்மார்க்கம். என்னுடைய நெறி அன்பும் தயவும், தயவும் அன்பு தான் அதுக்கு மூலதனமே. அதை வச்சு தான் அந்த உள்ள இருக்கிற அணுக்களை நாம் நம்முடைய குழந்தைகளை இலக வைக்கணும். அப்படி இலக வைக்கும்போது நமக்கு பக்குவ நிலைக்கு வரும், பக்குவ நிலைக்கு வரும். அந்த பக்குவ நிலைக்கு கொஞ்சமாக வந்து தான் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நமக்கு குருவர்கள் கை கொடுத்து அந்த திரைகளெல்லாம் தானாக விலகும். திரைகளை வந்து நம்முடைய முயற்சி 70-75% இருக்குது, 25% நமக்கு வழிகாட்டுற குருவே இந்த வழிகாட்டுறது, அந்த வழிகாட்டுதல நாம் நடைமுறைப்படுத்தணும். அப்படி படும்போது தான் இந்த ஆன்ம விளக்கம், ஆன்ம பக்குவம் வரும். இது ஒரு புறம்.
இந்த ஒரு பக்குவத்துக்கு என்ன வழிபாடு அப்படின்னு வைக்கும்போது வள்ளல் பெருமானார் ஜோதி வழிபாடை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மகாமந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த மகாமந்திரமும் ஜோதி வழிபாடும், மகாமந்திர வழிபாடு ஜோதி வழிபாடு, இந்த ரெண்டு வழிபாடை சரியாக செஞ்சாக்கா வள்ளலார் சொன்ன சன்ன சன்மார்க்கத்தினுடைய தன்மையை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அது இங்கே பாடலே வரும். இப்போ பரோ உதயம், பர உதயம், அப்போ ஆன்ம பக்குவ நிலையில் அருட்பெரும் ஜோதி நமக்கு காரியப்படுது. அடுத்த வரியில் பரகீதம் பண்ணுறார். பர உதயம் பரகீதம், உதயம் என்பது வெளிச்சம், சரிங்களா? உதயம் என்பது வெளிச்சம், காட்சி பொருள் நமக்கு தெரியுது, உள்ளொளி. பரகீதம், அந்த கீதம் என்பது நாதம், கீதம் என்பது நாதம். நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் பகுத்த அருட்பெரும் ஜோதி. வான் பெறர் கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. இதெல்லாம் பரகீதம். இந்த மந்திரத்துக்கு சொல்றாரு, மந்திரத்தினுடைய ஆற்றலை சொல்றாரு பெருமானாரு. நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் பகுத்த அருட்பெரும் ஜோதி, அது 600வது செய்யுள்ள வரும் அகவலில். அப்புறம் 1311 பார்த்தீங்கன்னாக்கா மந்திரத்துக்கு சொல்றாரு, வான்பெறருக்கு அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே, கற்பம் பல பல கழுவினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே, அகரமும் முகரமும் அழியா சிகரமும் மகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே, ஐந்தென எட்டென ஆறென நான்கென. இதெல்லாம் மந்திரம் ஐந்து, இந்த நமசிவாய மந்திரம் எட்டு, நாராயணனுடைய மந்திரம் சரிங்களா, ஆறு சரவணபவ, நான்கு அது ஒரு மந்திர காயத்ரி மந்திரத்தில் வரும், 300 மறைமுறை மொழியும் மந்திரமே. இப்படி ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. ஆனால் அந்த மந்திரங்களுக்கெல்லாம் மேலான மந்திரமாக நம்முடைய மகா வாக்கிய மந்திரம் இருக்குது. அதை பற்றி தான் அவர் சொல்லும்போது, அதாவது வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓதனின்று உளவாது ஓங்கும் மந்திரமே. இந்த மந்திரத்தினுடைய விஷயத்தை தான் இங்க பெருமானாரு பரகீதம் பண்றார். பர உதயம், அப்புறம் பரகீதம். அந்த பர உதயத்துக்கு ஆன்மாவுடைய பக்குவ நிலையில் நமக்கு காரியப்படுவது அருட்பெரும் ஜோதி உள்ளொளி. பரகீதம், பரகீதம் என்பது மந்திர ஒளி. மந்திரத்தில் ரெண்டு மந்திரம் இருக்குது, ஒன்று பேசும் மந்திரம், ஒன்று பேசா மந்திரம், ஊமை எழுத்துன்னுவாங்க. மந்திரத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று பேசும் மந்திரம், ஒன்று பேசா மந்திரம். பேசா மந்திரம் எது, பேசும் மந்திரம் எது? இப்போ சாதாரணமாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருப்பது ஒரு ஓசை இருக்குது, அது ஓங்கார ஓசை. அது இயற்கையிலேயே எங்கும் வியாபித்து இருப்பது. அந்த ஓங்கார ஓசை தான் அண்டத்தையும் படைத்து காத்து ரட்சித்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஓங்கார ஓசைக்கு தான் அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஓம் என்ற ஒரு இதில் கொடுக்குறாங்க. பேசும் மந்திரம் என்பது ஓ சவுண்டு வெளியில் வரும், பேசா மந்திரம் என்பது உள்ளொலி. உள்ஒலி, உள்ஒலி, அந்த உள்ஒலிக்கு தான் ஒளினா அந்த வெளிச்சம், உள் ஒளி வந்து பேசாது, அது பேசா மந்திரம். பேசுகின்ற மந்திரம் என்பது அந்த சவுண்டு, அந்த மௌன, அந்த உள் ஒளியிலிருந்து வெளிப்பட்ட அந்த நாதம், உள் ஒளியிலிருந்து வெளிப்பட்ட அந்த நாதம் தான் பேசும் மந்திரமாகிய அந்த ஓங்கார மந்திரம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்குது. இந்த ஓசையை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும். ஆன்ம பக்குவத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்ம பக்குவம் அடையினாக்கா தயவு என்பது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டு. அது கீழே வர்றது லைட் அண்ட் சவுண்டு, ஒளி ஒளி, சரிங்களா? இந்த தயவை எப்படி விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, புறத்தில் தயவு செயல், அகத்தில் அன்பு செயல். அந்த அன்பு என்பது தான் அந்த ஆன்மாவின் மீது நேயம் வைத்தல் அன்பு.
அப்போ அந்த தயவு என்பது ரெண்டா பிரியுது, ரெண்டு கிளைகளா பிரியுது. ஒன்னு புறத்துல ஜீவர்களுக்கு, அகத்துல ஆண்டவருக்கு. புறமானது இந்த தேக, இந்த தேகேந்திர கருவி கர்ணங்களை எல்லாம் பிற ஜீவர்களுக்காக நாம பயன்படுத்துவது. உள்ளத்தை, ஆன்மாவை இறைவனுடைய அன்புக்கு வைத்திருப்பது, இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பிப்பது. இந்த ரெண்டு பணியும் செய்யும் போதுதான் தயவு திருப்தி ஆகும். அப்படி வள்ளல் பெருமானார் இந்த ஓங்கார மந்திரம் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஓங்கார நாதத்தை, பரகீதத்தை நாம் காதுகளினால் கேட்க வேண்டும். எப்போ காதுல நாம கேட்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. அது எப்படி கேட்குது? அந்த ஓங்கார நாதத்தை நம்ம கேட்கறதுக்கு என்ன வழி? அதுக்கு செவி, அது விலகணும். அந்த செவித்திரையாக அகத்திரை விலகும் போது அது எங்க இருக்குதுன்னாக்கா இந்த மூளைக்கு, இந்த காது ரெண்டு இது பாருங்க, அதுக்கு பின்பக்கம் அப்படி வந்தீங்கன்னாக்கா ஒரு சென்டர் வரும். எப்படி இந்த கண்ணுக்கு இந்த சென்டர், இந்த இந்த இடமோ முச்சுடர் சொல்றாங்களோ, இந்த புருவ மத்தி சொல்றமோ, அதே போல இந்த காதினுடைய திரைகள் இருக்கிற இடம், இந்த காதுக்கு பின்னாடி பின்வன் மண்டை ஓடையில் அங்க ஒரு இடம் இருக்குது, அதுதான் அகத்திரை இருக்கிற இடம்னு மகான்கள் ரிஷிகள் சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த திரை விலகணும். அது விலகணும்னாக்கா அதுக்கான ஆற்றல், விளக்கக்கூடிய ஆற்றல், அந்த திரையை விளக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குனாக்கா செவிகளின் மூலமாக போகின்ற அந்த ஆற்றலுக்கு தான் உண்டு. எந்த ஆற்றல் அது? அந்த திரையை நீக்கக்கூடிய அளவுக்கு இருக்குகின்ற இறை ஆற்றல், இறை ஒளி, இறை ஒளி, இறை ஓசை, இறை ஓசை வேணும். அதான் நாத பிரம்ம அனுபவம் பண்ணுவாங்க. நாத பிரம்மம் அனுபவம், பிரம்மம் வந்து ரெண்டு வகையா இருக்குது. ஒன்னு ஒளி ரூபத்துல இருக்குது, இன்னொன்னு ஒளி ரூபத்துல இருக்குது. அதாவது வெளிச்ச ரூபத்துல பிரம்மம், ஓசை ரூபத்துல பிரம்மம். ரெண்டு பிரம்மம் என்பது இறைவன். பிரம்மம் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்தது பிரம்மம். அந்த பிரம்மமானது ஒளியாகவும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, அதே சமயத்தில் ஓசையாகவும் நிறைந்து இருக்கின்றது. அந்த ஒளி, ஒளி என்று சொல்லக்கூடிய நாதமும் பிந்தும் நாதமும் தான் நமக்கு இறைவனும் இறைவியாக இருந்து நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டு நம்முடைய உடம்பையும் இயக்கிக் கொண்டு உயிரையும் இயக்கிக் கொண்டிருப்பது பிந்து நாதம். அந்த பிந்து நாதம் தான் பிரம்மம். அந்த பிரம்மம் ரெண்டு வகையில, அந்த நாதமா இருக்கின்ற அந்த பிரம்மத்தை நாம வந்து காதால கேட்கணும். எடுத்துன ஓங்கார நாதம் கேட்கணும்னா கேட்காது. அதுக்கு எது வழி வகுக்குதுனாக்கா வாக்கியமே உண்டு. நிறை மொழி மாந்தர் ஆணைக்கு ஆணைக்கிணங்க மறைமொழி மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் யாருனாக்கா, யார் நிறைமொழி மாந்தர்? அந்த நிறைமொழி மாந்தர் ஆணைக்கு ஆணைக்கு இணங்க அப்படின் போது நிறைமொழி என்பது உள்ளொளியை பெற்ற அருளாளர்கள். அந்த நிறைமொழி என்பது மௌன மொழி, பேசா மந்திரமாகிய உள்ளொளி. அந்த நிறைமொழி மாந்தர் ஆணைக்கு இணங்க, அந்த ஆணை என்று அவன் சொல்லுகின்ற வார்த்தை, சொற்கள் வெளிப்படுகின்ற அந்த வார்த்தை, நிறைமொழி மாந்தர், உள்ளொளியை பெற்ற மாந்தர், அவங்களுடைய ஆணைக்கு இணங்க, அங்க சத்திய வாக்குக்கு இணங்க மறைமொழி மந்திரம் என்ப. அப்போ திருவிழ்பாவை இயற்றிய வள்ளல் பெருமானார், திருவிழ்பா என்பது வள்ளல் பெருமானுடைய ஆணை, அவருடைய வார்த்தை, வாக்கியங்கள், பாடலா செய்யுளா உடனடியா வந்திருக்குது. அவர் வந்து உள்ளொளியை பெற்றவர். அந்த நிறைமொழி மாந்தருக்கு ஆணைக்கு இணங்க அவருடைய உரை வந்து மந்திரம். இது ஒன்னொன்னும் மந்திரம்தான். ஏன்னாக்கா உள்ளொலியை பெற்றுக்கொண்ட அருளாளர்களுடைய வாய் வழியா வருகின்ற அந்த வார்த்தைகள் தெளிவடைந்தவை. அடுத்தடுத்து போகும்போது விந்தினுடைய அவசியத்தையும் விந்தினுடைய ஆற்றலையும் நாதத்தினுடைய அவசியத்தையும் ஆற்றலையும் அறிந்து கொண்டால் மற்றது எல்லாம் நம்மளுக்கு தானா விளங்கினே விளங்கும், விளங்கினே போவோம், நம்ம முன்னேறிக்கினே போகலாம். இந்த ரெண்டுமே நமக்கு விளங்காம அருள் காரியப்படாது. அருள் ரெண்டு வகையில தான் காரியப்படுது. அருள் ஒளி, அருள் கீதம், சரிங்களா, அருள்நாதம், அருள் ஒளி, இந்த ரெண்டு வகையில் தான் இறைவனுடைய ஆற்றல் நம்மளுக்கு காரியப்பட்டு. இந்த நாதத்தையும் விந்தத்தையும், நாத விந்து ரெண்டுத்தினுடைய அம்சத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் வந்து கடவுளை நம்ம புறத்தில் வச்சு தான் பார்த்துட்டு இருப்போம், அகநிலை கொண்டாட மாட்டோம். அந்த அகநிலைக்கு கொண்டாடணும் அப்படின்னாக்கா
அந்த உள் ஒளியாகிய விந்து ஆற்றலையும் நாதம் ஓங்கார் நாதமாகிய அந்த இறை ஆற்றலையும் இறை ஒளியையும் நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிஞ்சுக்கணும். அதற்கான பயிற்சி தான் நம்ம பண்ணணும். பண்ணாவே ரிசல்ட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வெறுமனர் பரமிதாதீதம் பர உதயம் பரகீதம், அந்த பரகீதம் என்பது மந்திரத்தினுடைய விஷயத்தை தான் ஐயா இங்கே குறிப்பிடுறாரு. அந்த மேலான நிலையில் இருக்கின்ற அந்த நாதம் நம்ம காதுகளுக்கு விழுவதற்கு நாம் வந்து சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். பெருமானார் பாடலை சொல்லிட்டு விளக்கமாக எழுதி வச்சுருந்துப்பார் எல்லாத்துக்கும். அவங்களுக்கு வேண்டியது செய்யுள் பாடல், இதுக்கான விளக்கங்கள்லாம் வருங்காலத்தில் எப்படி வெளிப்படணுமோ அது வெளிப்படணும். அந்த பரகீதம் என்று சொல்லக்கூடிய நாத ஒளியை நாம் கேட்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக அந்த இயற்கையினுடைய படைப்பினால் வெளியாக்கப்பட்ட அந்த ஓங்கார் நாதம் கேட்பதற்கு இந்த செவி திரையாகிய அகத்திரை நீங்க வேண்டும். அதை நீக்குவதற்கு ஆற்றல் எதுக்கு உண்டனா அருளாளர்கள் இயற்றிய பாடல்களுக்கு உண்டு. அருளாளர்கள் இயற்றிய பாடல்களுக்கு உண்டு. அதுதான் ஓங்கார நாதம். அதான் நிறைமொழி மாந்தர் ஆணைக்கிணங்க மறைமொழி மந்திரம். ஆகவே அவர் ஆணை, இப்போ நம்ம தேவாரம் பாடும்போது அந்த நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லுவார் ஆணை எனது ஆணை எனது ஆணை என்பாரு தேவாரத்தில் இல்லைங்களா. அது போல அவங்க யாரு நிறைமொழி மாந்தர் உள்ளொளி உள்ளொளியை பெற்றவர்கள். அது அதே போல தான் இங்க வள்ளல் பெருமானுடைய திருப்பா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அதனால வெல்லுகின்ற வார்த்தையன்றி வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. எப்பேற்பட்ட அது கேட்கும் போதே ஆனந்தமாக இருந்த வார்த்தை கேட்கும் போது வெல்லுகின்ற வார்த்தை தான் சொல்லுவாராம். வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. அது சொல்லும் போதே ஆனந்தமாக இருக்குது. அப்பேற்பட்ட வெல்லுகின்ற வார்த்தை தான் திருவுட்பாவனுடைய அம்சம் எல்லாமே ஒவ்வொரு வரியும். ஆகவே அந்த பரகீதம் என்று சொல்லக்கூடிய பெருமானார் அந்த நாத மந்திரத்தை எடுக்கிறார். அந்த நாத மந்திரம் நம்மை உயர்நிலைக்கு ஏற்றும். ஆனால் அதுதான் முடிந்த முடிப்பானா? இல்லை. நாதத்துக்கு மேலே விந்து, நாதம் விந்து பரநாதம் பரவிந்து, அந்த அதை பெறுவதற்கு இது வழிவகுக்குது. அதை பெறுவதற்கு இது வழிவகுக்குது. ஆகவே இந்த வள்ளல் பெருமானுடைய அருளாளருடைய பாடல்களை மகா வாக்கியங்களை எல்லாம் நாம் காதால் கேட்கணும். அதுக்கு உட்காரணும் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம். தனிமையில் நம்ம பாடெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, செல் இருக்குது, நிசப்தமான இடத்துல அழகாக மெல்லன வச்சுட்டு இல்லை அவங்களுக்கு தேவையான சவுண்டை வச்சுக்கிட்டு ஆனந்தமாக அப்படியே உட்காந்தீங்கன்னா கண்ணே தரக்கூடாது. கண்ணை திறக்காமே கேட்டு பாருங்கள், கணில் 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 உள்ள இறங்கும். வார்த்தை மட்டும் இறங்காது, அதோட சேர்ந்துருக்கு ஆற்றல் உள்ள இறங்கும். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். திருவுருப்பாக்கு அதை நீங்கள் அவங்கவுங்களுக்கு அனுபவம், சில பேர் திருவாசகம் அனுபவத்துக்கு உட்படும், சில பேருக்கு தேவாரம் அனுபவப்படும், சில பேருக்கு திருப்புகள் அனுபவப்படும், சில பேருக்கு பட்டினத்தாருடைய பாடலை கேட்டாங்கன்னா ஆட ஆரம்பிச்சுருவாங்க. உள்ளே போய் உருக்கும், நடுக்க வைக்கும், ஆளை ஆன்மா உருக்கும். பட்டினத்தாருடைய பாடலெலாம் கேட்கும்போது அப்படியே உள்ள பதற வைக்கும். இவ்வளவுதான் இவ்வளோதானா வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு சிந்தனை கேட்டுன்னு போவோம் பட்டினத்தார் பாடலெல்லாம். அதெல்லாம் நிறைமொழி மாந்தருடைய வார்த்தை அதெல்லாம். ஆகவே இதுதான் நம்முடைய அகத்திரையை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற. இதை யாரு கொடுக்குறாங்க? இறைவனே நமக்காக ஆன்மாக்கள் பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவனே இறங்கி வந்து அந்த அருளாளர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற அம்சங்கள். அது புரிஞ்சுக்கணும். இது பட்டினத்தாருப்பா, இவர் சிவனை கும்பிட்டவருப்பா, இவர் மாணிக்க வாசகருப்பா, அவர் வானில் கலந்தாருப்பா. அவங்க எங்கன்னா கலந்தாங்க, நம்ம எங்கே கலந்தோம், நாம் எதில் கலந்தோம்? இறைவனுடைய மாயையே இறைவனுடைய சக்தி எனும்போது அவர்களாம் யாருடைய சக்தி? முற்றும் இருந்து நம்மளை பெற்றெடுத்து இறந்துவிட்ட நம்முடைய மூதாதையர்கள் அத்தனை பேரையும் நம்ம வணங்குறாங்க இல்லைங்க. அவங்களுக்கு மறைய செய்கிறீங்கல்ல, வீட்டில் படத்தை வச்சு விளக்கேற்றுறீங்கல்ல, நமஸ்காரம் பண்ணுறீங்கல்ல, அவங்கள உடவா தாழ்ந்துட்டாங்க. பட்டினத்தாரும் திருவாசகம் ஏற்றிய மாணிக்க வாசகரும் தேவாரம் ஏற்றிய அருளாளர்களும் எல்லாம் அவங்கள்ட்ட தாழ்ந்துட்டாங்களா?
அப்ப எதை வச்சு மற்ற மகான்களை வள்ளலாரை வச்சு பேசும்போது இப்போ குறிப்பு ஒப்பிட்டு பேசணும், ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கணும். ஏற்றத்தாழ்வு பார்த்தாவே ஒரு சன்மார்க்கி ஆகவும் முடியாது, மேலேறவும் முடியாது. அந்தந்த அருளாளனுடைய நிலை, அந்தந்த இறைவன் காரியப்பட்ட நிலையில் அந்தந்த ஆன்மா வெளிப்படுத்திய விவரங்கள் அவ்வளவுதான். இந்த ஒரு நிலைக்கு வந்தாதான் வள்ளலாரே நம்மளை ஏத்துக்குப்பாரு. இல்ல வள்ளலார் முன்னு ஏத்துக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வள்ளலாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு மற்றவங்க சித்தர்களும் முத்தர்களையும் தாழ்ந்து பேசினாக்கா நம்மளுக்கு வள்ளலார் தூக்கி குத்துருவாரு, அறுப்புஞ்சுவதி ஆட்டெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எல்லோரையும் நீங்க வணங்குறீங்களோ இல்லைங்களோ அந்த உள்ளத்தில் அந்த எண்ணமே வரக்கூடாது. பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அந்த வார்த்தை இதில் வரும் பாருங்க. பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். அந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட ஆற்றல்களும் இயங்கும், அந்த ஆற்றல்கள் இருந்து செயல்படக்கூடிய வடிவங்களும் இயங்கும். அதுக்கு அது அதனுடைய சக்திக்கு மேற்பட்டு எதுவும் நடக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா தேவரையும் மின்சாலையா மின்சாயலாய் அன்று பிற சாயலாய் பார்க்கவில்லைன்னு சொல்றாரு பெருமானாரு. எந்த மகான்களாவது ஐயா குறை கொண்டதா இருக்குதா? எந்த கடவுளையாவது குறை கொண்டாரா? விநாயகரை பத்தி எழுதி கொடுங்கன்னு கேட்கும் போது விநாயகரா என்னப்பா நீ புரியாத பேசுற, அது மாதிரி ஒண்ணுமே இல்லப்பா கற்பனை கடவுள்ப்பா சொல்லி அமைச்சாரு. உடனே பாடினாரு இல்ல, ஆனா உள்ள அதுல வச்சிருப்பாரு. என்ன அருப்பன் ஜோதி தான் வச்சிருப்பாரு, புரியுதுங்களா? இயற்கை உண்மை கடவுள் தான் உள்ள வச்சிருப்பாரு, பாடல்ல படிச்சா தெரியும். கலைநிறை கணபதி சரணம் சரணம். ஆகவே ராமரை பத்தி கேட்டாரு பாடினாரு, அம்பாளை பத்தி கேட்டாங்க பாடினாரு. ஏன் வேணும்னா சொல்லிட்டாரு, ஏன் அவருக்கு தெரியாது அவரோட வேணும் போது அவ்வளவு அவ்வளவு அதி புத்திசாலி பெரிய ஆளுங்க நம்ப. ஆகவே என்னை ராமலிங்க என்பர் வள்ளலார் என்பர் நாமத்தை துறந்தவர்களுக்கே பல நாமங்கள் வழங்கப்படும். வள்ளலாருடைய வார்த்தை இது, என்னை ராமலிங்க ராமலிங்கர் என்பர் வள்ளலார் என்பர் நாமத்தை துறந்தவர்களுக்கு பல நாமங்கள் வழங்கப்படும். நீ என்ன ராமலிங்கம் சாமி வள்ளலா சாமின்னு நினச்சிருந்தா கடைசி வரையும் உனக்கு அதுதான், நீ அதுதான் என்ன பார்ப்ப. இந்த நாமத்தை என்னைக்கு துறக்கிறியோ எல்லா நாமமும் நானா இருக்கிறேன்னு நீ அப்பதான் உணர்வேன்றாரு. கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்குதா? ஐயா சொல்ல அந்த பாடல பாடல, புத்தர் என்பர் அருகர் என்பர் நாராயணன் என்பர் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஒருத்தனுடைய பேர் தான், அந்த ஒரு பேர் தான் எல்லாமா வெளிப்படுது. ஆகவே பேரை வச்சு நம்ம பிரிக்கிறது, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்கள உயரத்தாழ்வு பார்க்கறதெல்லாம் ஒரு நல்ல ஆன்மா முன்னேற்றத்திற்கு தடை செய்யும். அதில் அன்பும் தடைபடும், தயவும் தடைபடும், ஒழுக்கம் தடைபடும், ஆணவம் தான் நிற்கும் அங்க. ஸோ இதையெல்லாம் இல்லாத இருக்கணும்னாக்கா நாம் எல்லாத்தையும் மூட்டை பற்றிய பற்றுகள் சொல்கிறாலேயே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்கன்னு ஒரு சிந்தனையாக கரெக்டாக லெவலாக போயிட்டு இருக்கணும். நமக்கு வேண்டியது இறைவனுடைய அருள் பெறணும். அந்த அருளுக்கு எது தடையாக இருக்குது? பேதம் பெரிய தடையாக இருக்குது. அந்த பேதத்தை எப்படி ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு ஜீவனை பேதம் பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது ஒரு அருளாளருக்குள்ள அருளாளர் பேதம் பார்க்கலாமா? அதுக்கு இன்னும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குது? யார் யாருக்கு எவ்வளவு ஆற்றல் யாருக்கு தெரியும்? கடைசியா வள்ளல் பெருமானார் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அப்பா எல்லாத்துக்கும் மூலமா இருப்பது எப்படி? ஓங்காரத்துக்கு மூலநாதமே தெரியுமா? ஆதாம். மூலாங்க பிரணவம்னாங்க, மூலாங்க பிரணவம், பிரணமனா ஓங்காரம், மூலாங்க பிரணவம்னா என்னது? ஆ ஆ அகரம், அகரம் அந்த ஆ என்ற எழுத்து தான் மூலாங்க பிரணவம். அந்த பிரணவத்துக்கு மூலமா இருக்குது ஆ. ஆ என்பது அகாரம், ஆகாசம், ஆகாசம், ஆகாசம் எங்கேயும் நீக்கம் நிறைந்திருக்குது, அதிலிருந்தே வெளிப்படுது ஓங்காரம் நாதம். அப்போ அந்த ஓங்காரத்துக்கு மூலமா இருப்பது ஆகாசம். ஆகவே இந்த நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும், நாதமாம் பிரம்மமும் என்றாரு, பிரம்மமாகிய நாதம் அன்று அர்த்தம். நாதமாம் பிரம்மம்னாக்கா பிரம்மமாகிய நாதம். நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த நாத அண்டம், நாதத்துக்கு அண்டங்கள் இருக்குதான். நம்ம பார்க்கிற 9 கோள்கள் இருக்குது, சூரியன் கிட்ட இருந்து வெளிப்படுறது ஓங்கார நாதம் சொல்றோம்,
அதனுடைய உள் மையத்திலிருந்தா அந்த ஓங்காரநாதம். இப்போ சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க, சூரியன்லேருந்து ஒரு ஓசை வருது, அந்த ஓசை ஓம் தான் கேட்குது அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்லி அதை அந்த சவுண்டெல்லாம் நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க, செல்லில் வருது இல்லைங்களா. அப்போ அது போல் ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒரு ஆற்றல், ஒரு சவுண்டு வெளிப்படும். நம்ம உடம்புலையே சவுண்டு, இதயம் பட்டுப்பட்டு நடக்குது இல்லை, கண்ணு இமைக்குது இல்லை, அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்கல, அது நல்ல ஒரு கருவி மூலமாக கேட்டோம்னா அதுக்கும் ஒரு சவுண்டு இருக்கும் சரிங்களா. இந்த உடம்புல நுரையீரல் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகும்போது உள்ள கடபா கடபடான்னு தான் சவுண்டு, அந்த சவுண்டு மூலமாக தானே எல்லாமே இயங்குது. அந்த எப்படி நாத அண்டங்களும், எப்படி பிரபஞ்சத்தில் இந்த ஓசையானது ஒவ்வொரு அண்டத்துலேயும் ஒவ்வொரு கோள்களிலும் வெளிப்பட்டு இந்த பூமிக்கு நன்மை செய்யுதோ, அது போல் இந்த உடம்புல இருக்கிற அண்டங்கள் எதனாக்கா அணுக்கள். அணுக்களுடைய அதிர்வு தான் நாதம், ஓசை. அணுக்கள் அதிர்வோம், அந்த அதிர்வில் தான் இந்த உடம்பு இயங்குது. ஒவ்வொரு அணுவும் உராயம் உள்ள உராய உராய தான் அணுக்கள் பெருகும், அணுக்கள் இறக்கும். அணுக்கள் ஒரு பக்கம் இறக்கும், ஒரு பக்கம் பிறக்கும். அந்த அந்த உராயம், ஒவ்வொரு அணுவும் ரத்தத்தில் உராயம், உராயம் போது ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றல், அந்த உராயம் போது அதனுடைய ஆற்றல் நல்ல ஒரு நிலையில் இருந்தாக்கா நமக்கு நன்மை உண்டாகும், தீய ஆற்றல் ஆகும்போது தீய உண்டாகும். ஆகவே அந்த அணுக்களை எல்லாம் ஒரு தரமான அணுக்களாக மாற்றுறதுக்கான வழி தான் நம்ம வல்பெருமானாருடைய இந்த வழிமுறைகள். அப்போ அந்த அணுக்களுடைய அதிர்வுகள் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்து அருட்பெரும் ஜோதி. அந்த நாத அண்டங்கள் எப்படி இருக்கும், ஆதாரம் என்னக்கா அன்பின் வழியாக, அன்பின் வழி. ஆதாரம் என்பது அடிப்படை, அடிப்படை நமக்கு ஆதாரமாக இருப்பது. அந்த ஆதாரம் என்பது ஐயா இப்போ பிள்ளைகளுக்கு ஆதாரம் பெற்றோர்கள். அப்போது அந்த பெற்றோர்கள் எதை அடிப்படையாக வச்சு ஆதாரமாக இருக்கிறாங்க, அன்பின் அடிப்படையை வச்சு ஆதாரமாக இருக்கிறாங்க. அப்போ ஆதாரம் என்பது நமக்கு சப்போர்ட்டிவ். அப்போ அந்த நாதமாம் பிரம்மமும், பிரம்மமாகிய நாதம் நாத அண்டங்களும், அந்த பிரம்மமாகிய நாதம் நமக்கு எப்போ காரியப்படுது, எப்படி காரியப்படுதுனாக்கா நாத அண்டங்களின் மூலமாக. அதுக்காக தான் அந்த நாத அண்டங்களை ஆதாரமாக இறைவன் வச்சிருக்கார் நமக்கு. ஸோ புறத்திலிருந்து நாம் கேட்கின்ற சவுண்டு அந்த ஓங்கார நாதத்திற்கு தேவையான அந்த ஒளியை, அந்த ஓசையை கொடுக்குற ஆற்றல் சூரியனுக்கும், அதே போல் இருக்கிற மற்ற ஓசைகளை கொடுக்குற அந்த அண்டங்களும் புறத்தில் எப்படி இருக்குதோ, அதே போல் இந்த உடம்பில் நாதத்தை எழுப்பக்கூடிய அணுக்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. இதையெல்லாம் ஆதாரமாக இறைவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் அந்த அணுக்களை, நம்முடைய உள்ளே இருக்கிற அந்த நாத அண்டங்களை, அண்டத்திலிருந்து தான் பின்னதில் சொல்கிறாங்க இல்லையா, மேலே சூரியன் இருக்காரு, சுற்றி கோள்கள் இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி இப்போ கோள்கள் இருக்குதுனாக்கா புதன் கிரகம் சொல்கிறேன் இல்லையா. சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும், சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், வியாழனுக்கும் சூரியனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு சூரியன்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதோ, ஒவ்வொரு புதனுக்கும் பூமிக்கும் என்ன டிஸ்டன்ஸோ, அதுபோல் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள். சாட்சாத் இதே டிஸ்டன்ஸ் தான் இந்த மூலையில் இருக்குதுன்றார். பிரம்ம ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க, அண்டத்தில் உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி கோள்கணக்கான டிஸ்டன்ஸ் இருக்கலாம். சூரியன்கிட்ட இருந்து ஒரு புதன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுனாக்கா அது எத்தனை, 3 கோடி மைல் வச்சுக்கிங்களேன், இங்கே அந்த 3 அங்கலத்தில் இருக்கும், அதே மாதிரி இருக்குமா அந்த அந்த அங்கே 8 மடங்குனா இங்கே 8 மடங்கு, அங்கே 10 மடங்குனா இங்கே 10 மடங்கு, மாற்றமே இருக்காதான், ஃபிங்கர் டிப்ஸ் தான் இருக்குமா இங்கே மூளையில். அந்த தலைமை சுரப்பு என்பது சூரியனா, அந்த தலைமை சுரப்பை சுற்றி 6 இருக்குமா, அந்த மொத்தம் 7 தான், அங்கே 9 காட்டுறது வந்து சாயா கிரகங்கள் ராகு கேது, அதை விட்டுருங்க, 7ல் 1 சூரியன், சுற்றி இருக்கிற 6 கிரகங்களும் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதோ, ராகு கேதுக்கு கிரகம் கிடையாது, அது தெரியும் உங்களுக்கு, கிரகம் கிடையாது, அதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது. இந்த 6 சுரப்பிகளும் இந்த மூளை பகுதியில் எப்படி அமைஞ்சிருக்குதோ, எந்த டிஸ்டன்ஸில், அதே டிஸ்டன்ஸில் தான் அண்டத்துலேயும் சூரியனை சுற்றி கோள்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை எனும்போது உங்கள் மூளை பகுதியில் இருக்கிற அணுக்களுடைய அமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம்ன்றது.
அங்க கிரகங்கள் வந்து அது ஒரே கிரகம், புதன்னா புதன் தான் சர்வ லோகத்துக்கும். அந்த புதன் வந்து சரியில்லைன போது எத்தனை பேருக்கு சரியா இல்லாம இருக்கும், எத்தனையோ பேர் சரியா இருக்குது எத்தனையோ பேர் சரியில்லை. அந்த ஒரு சூரியன் அந்த ஒரு கோள்கள் அந்த ஒன்பது கோள்கள் எப்படி எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு சரியா இருக்காது ஒரு சரியா இருக்கும் ஒன்று புரியல. உங்க மூலப்பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த சுரப்பிகளுடைய அணுக்களுடைய தன்மை சரியில்லை எனும் போது உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு அந்த கிரகத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆற்றல், இந்தந்த சுரப்பிக்கு அந்தந்த ஆற்றல் அந்தந்த கிரகத்திலிருந்து ஆற்றல் வரணுமா, அது வரது தடைப்படும் போது உங்களுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போகுது. ஸோ இதை சரியாயிட்டாக்கா உங்களுக்கு அது சரியாயிடும், இதை சரி பண்ணிக்கணும்ன்றார் ரிஷிகள். வால்மீகி சொல்றார், முருகப்பெருமான் சித்திரம் சொல்றார், உங்க சிரசில் இருக்கிற அந்த அணுக்கள் அதனுடைய அமைப்பை நீங்க சரி பண்ணிக்கினா கிரகங்கள் சரியாயிடும். கிரகங்கள் எல்லாருக்கும் ஒன்று தானே, உங்கள் சிரசில் இருக்கிற அணுக்கள் தான் உங்களுக்கு இருக்கிற அமைப்பு வேற, மற்றவங்களுக்கு இருக்கிற அமைப்பு வேற. ஸோ அந்தந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நன்மை தீமை அமையுது. அப்போ நீங்க இதை சரி பண்ணிங்கன்னா அது சரியாயிடும், அதிலிருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றலை இது சரியா அப்சர்வ் பண்ணிடும். இதை முறப்படுத்தினான்றதுதான், எட்டு இரண்டு அறிவித்து என்னை தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பைத்தமை தந்தையே. எட்டு இரண்டு, எட்டு என்பது அகாரம் ஆகாசக்கூறு, அந்த ஆகாசக்கூறு தான் உடம்பு. இரண்டு என்பது உயிர், உடலின் தத்துவத்தையும் உயிரின் தத்துவத்தையும் உள்ளது உள்ளபடி தெரிவித்து என்னை அறிவு மண்டபத்தில் ஏற்றிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றார். அப்போ உடம்பு எதனால் ஆனது, அணுக்களால் ஆனது. அணுக்களை பற்றி கரெக்டாக தெரிஞ்சாதான் உடம்பை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அணுக்கள் எந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரண நிலையிலிருந்து பார்க்கும்போது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நாம் கொடுக்குற ஆகாரம்தான் அணுக்களுக்கு மூலதனம், உடம்பு அணுக்களுக்கு. நாம் கொடுக்குற ஆகாரம்தான் உடம்பு அணுக்களுக்கு மூலம். அந்த உணவு சரியாக இருந்தால் இந்த அணுக்கள் சரியாக வேலை செய்யும், கொடுக்குற உணவு சரியில்லைனாக்கா அணுக்கள் பாழாயிடும். அதே போல் அகநிலையில் நாம் செய்கிற வழிபாடு அந்த தயவு நிலை எல்லாம் சரியாக இருந்தால் மூளையில் இருக்கிற அணுக்கள் சிரசில் இருக்கிற அணுக்கள் சரியாக இயங்கும். தயவு தடைப்பட்டு போனாவோ கடின சித்தம் வந்தாலோ மூளைகள் கலங்கி போகும், மூளை அணுக்கள். ஆகவே அதனால் தான் வள்ளல் பெருமானார் சரியாக சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய உடம்பை பொன் போல பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த உடம்பை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு எது, உணவு தான் பிரதானம். அந்த உணவு முறை சரியாக இருந்தால் உடம்பை பாதுகாத்துக்கலாம். அதே போல் ஒழுக்கம் சரியாக இருந்தால் உயிரை பாதுகாத்துக்கலாம். ஒழுக்கத்துக்கு உயிர் வேலை செய்யும், உணவில் உடம்பு வேலை செய்யும். அப்போது இந்த உணவு ஒழுக்கமே நமக்கு ஆன்மீக ஒழுக்கமாக இருக்குது. இந்த உணவு ஒழுக்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெற்றுடலாம். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடும்போது டிவியை பார்க்குறீங்க பேசுகிறீங்க இன்னமும் கற்பனை பண்ணிக்கின்னு சாப்பிட்டுருக்கிறீங்க, அப்போ சாப்பிடவே கூடாதுன்றாங்க. சாப்பாட்டு உணவு முறை, ஐயா தேகத்தை பொன் போல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள்ன்றார் வள்ளலாறு. அந்த தேகத்தை பொன் போல பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கியம் உணவுன்றாங்களா, அந்த உணவு எப்படி தினமா இருக்கணுமா, சமைக்கின்ற பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், சமைக்கின்றவர்கள் சமைக்கிறாங்களே அவங்க சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், எண்ணத்தில் தேவையில்லாத சிந்தனையே ஓடக்கூடாதுன்றாங்க. சமைக்கும் போது இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கணுமா, சமைக்கின்ற பாத்திரம் சுத்தமாக இருக்கணுமா. அதனால சத்திய உயர்நிலை ஒரு ஆன்மா பக்குவ நிலைக்கு உயரணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டாக்கா அது சமைக்கின்ற பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாகனா புரிஞ்சுக்கங்க எப்படி இருக்கணும்னு, நல்லா கழுவணும்னு மட்டும் இல்லை, அது சமைக்கின்ற சாப்பாடும் எப்படி எப்படி சாப்பிடா இருக்கணும். ஸோ பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், சமைக்கின்றவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், சாப்பிடும்போது முறையாக அமர வேண்டும், வாழை இலையை போட்டு தண்ணி தெளித்து பரிமாறும்போது அவர்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உணவு இந்த உடம்பனுடைய ஆற்றலை பலப்படுத்த வேண்டும், இந்த உடம்பில் இருக்கிற ஆன்மா
உயர்நிலையை அடைய வேண்டும்னு அந்த பிரார்த்தனையோடு தான் உணவே பக்குவமாக பரிமாறணுமா. ஏன்னா உணவு என்பது அன்னை, இந்த உடம்பையும் உயிரையும் வளர்க்கறதுக்கு உயிர் உடல் விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியெல்லாம் விளங்க, உலகெல்லாம் விளங்க அது உதவும் பெருந்தாயாம். இந்த உலகம் முழுவதும் விளங்குவதற்கு எது காரணமாக இருக்குது? உடல், உயிர், உணர்ச்சி எல்லாத்துக்குமே அந்த உணவு பிரதானமாக இருக்குது. அப்போ அந்த உணவை படைக்கும் போது படைக்கின்ற பெண்மணிகள் அந்த தெய்வ பக்தியோட பரிமாறுறது, இந்தா இப்படி சாப்பிடு அப்படின்னு இல்லாமல் தெய்வ பக்தியோட பரிமாறும் போது இந்த உணவு என்னுடைய கணவனுடைய உடலையும் உயிரையும் காத்தருள வேண்டும் அன்னையே அப்படின்னு நினச்சிக்கின்னு பரிமாறணும். சாப்பிடும் போது சாப்பிட்றவங்களும் இறைவன்கிட்ட ஒரு முறையை வச்சிடணும், எல்லாமல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவரே, அருட்புறம் ஜோதி அன்னையே, இந்த உணவு நல்ல அணுக்களுக்கு, நல்ல ஆண் பெண், ஆண் பெண் அணு ரெண்டு இருக்குது, சக்தி சத்தர்கள் ஆண் பெண் அணு ரெண்டு இருக்குது உள்ளுக்குள்ள, சரிங்களா? அந்த நல்ல அணுக்களாகி ஆண் பெண் நல்ல அணுக்களுக்கு மட்டுமே இந்த உணவு சென்று சேர வேண்டும் இறைவா அப்படின்னு கட்டளையிட்டால் அந்த ஆணையை ஆத்மா மீறாதான், ஆத்மா கட்டளையிடுமா அணுக்களுக்கு? வருகின்ற உணவை நீங்க மட்டும்தான் எடுத்துக்கணும், வேற யாருக்கும் விடக்கூடாதுனாக்கா அந்த அணுக்கள் அந்த ரத்தத்துல முன்னாடி போய் நிற்குமா, போய் அதுதான் அப்சர்வ் பண்ணுமா அந்த வர சத்தை. இதெல்லாம் வந்து நாம கேட்காத விஷயங்கள். சன்மார் குடி கட்டி கொண்டது இனி உண்மை எல்லோரும் அறிவின் கண்ணும் விளங்கும்னார் இல்லையா? ஏன் பெருமனார் இதெல்லாம் எழுதி சொல்லி பாரு. அப்ப அந்த காலத்துல வருங்காலத்துல சொல்லுவார், யார் சொல்லுவார்? நானே சொல்லுவேன் யா பல ரூபத்துல. நீ ஏன் பிரிச்சு பாக்குற? உன் வேலை அது கிடையாது, உனக்கு நல்ல மெசேஜ் ஓடுதா ஏத்துக்கோ, உனக்கு வேண்டியது செவிக்கு விருந்து ஏத்துக்கிட்டு அதுபடி வாழ் அவ்வளவுதான். நீ இது இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு யார் சொன்னா உனக்கு என்ன, உனக்கு வேண்டியது உங்களுக்கு வேண்டியது நல்ல கருத்து கிடைச்சதா, அது நம்ம அறிவுக்கு ஏற்புடையதா இருக்குதா, இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதை உணர்ந்தோமா? இப்படி தான் போனமே காண்டி இது அவர் சொன்னாரு இவர் சொல்லலை இவர் சொல்லாததுனால அது உண்மை இல்லைன்னு எல்லாம் கிடையாது. வள்ளலாறு டைரக்டா வந்து ஒவ்வொரு முறையுமா சொல்லிட்டுப்பாரு, அவரு பிரணவ நிலையில இருக்கிறாரு, பிரணவ தேகத்துல இருக்கிறாரு, எங்கேயும் காரியப்பட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா உலகமும் என் வசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின. என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? நீ என்னை பிரிச்சிடாதையா தனியா, நான் தான் யா சர்வலோக ரட்சகன், சர்வஜீவ தயாபரன்றான் இல்லையா, அந்த நிலையில நான் இருக்கிறேன். ஆகவே எது இனிமேல் சொல்ற சொல்லு எல்லாம் இதுக்கு முன்பு சொன்னதும் நான் தான், இப்ப சொல்றதும் நான் தான், இனி சொல்ல போதும் நான் தான். அந்த ஒன்றான பரம்பொருள் தான் இவ்வளவு வேலை செய்து, இதுக்கு இப்பதான் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தலும் அருட்பெரும் ஜோதி. அகோல படிச்சா போதாது, அதுல இருக்கிற உண்மையே பெருமான கிட்ட தெரிஞ்சுக்கணும். வீடுகள் என்பது இந்த உடம்பு, விதிநெறி விளங்க, விதி என்பது என்னது? விதிநெறி இயற்கை நெறி, விதிநெறி என்பது இயற்கை, விதி என்பது இயற்கை, இயற்கை நெறி விளங்க. இயற்கை நெறி என்ன? இந்த தேகத்தை பெற்றுக்கொண்டு ஆன்மாவுக்கு அடைய வேண்டிய லாபத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்பதற்காக அற்புதம் ஜெயி ஆண்டவர் உள்ள வேலை செஞ்சிருக்கார். நம்மளுக்கு உள்ள வேலை செய்யற அதே அற்புதம் புறத்துல வேலை செய்யறாரு. அதுதான் ஒரு ஒரு திருவடி தூக்கின திருவடி, ஒரு திருவடி ஊன்றிய திருவடி, ஊன்றிய திருவடி நம்ம உள்ள இருக்கிற ஆன்மா, தூக்கிய திருவடி இந்த உடம்பு, அவருடைய அருள் காரியப்பாடு, பிரபஞ்ச காரியப்பாடு. உள்ளொளி விளங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே, சரிங்களா? ஆகவே அந்த உள்ள இருக்கிற அந்த அணுக்கள் நாம சுத்தமாக ஆகணும் அப்படின்னாக்கா உணவுதான் சரியா மாத்தணும். அந்த உணவை அளவோடு எடுத்துக்கொண்டு, சுத்தமான உணவாக எடுத்துக்கொண்டு, அந்த உணர்வோடு வாழையில பரிமாறவண்ண நாம அருட்புறம் ஜோதி ஆண்டவரே, இல்லை நீங்க சிவனை கும்பிடுங்களா சிவனே சொல்லுங்க, முருகான் கும்ப முருகான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டியது இறைவன்கிட்ட இந்த உணவனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி நீங்க பணியணும். இல்லை ஞானிகளை கும்பிடுங்களா ஞானிகளை கும்பிட்டு, அருட்புறம் ஜோதி ஆண்டவரே, வள்ளல் பெருமானாரையா, இந்த உணவில் இருக்கிற நஞ்சு குலையெல்லாம் விலக்கிட்டு இது சுத்தமான அமுத உணவாக இந்த தேகத்தில் உள்ள அணுக்களுக்கு சென்று சேரணும், அருள் புரியுங்களாப்பான்னு நினைச்சு சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் தெரியும். இது உள்ள போய் இறங்கும் போது சத்து வரும்போது நல்ல அணுக்கள் தான் முன்னாடி போய் நிற்கும்.
அதாவது சாப்பிடும் போது அந்த உணவுல இருந்து நஞ்சுக்கள் ஃபர்ஸ்ட் ரத்தத்துல வருமா, நஞ்சுதான் ஃபர்ஸ்ட் வருமா. அந்த நஞ்ச என்ன பண்ணுமா, நல்ல அணுக்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துணை அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அணு என்பது ஒண்ணு, அந்த ஒண்ணுக்குள்ள மேல லேயரா இருப்பது துணை அணுக்கள், அப்புறம்தான் அணு. இது வெளியில இருக்குது எலக்ட்ரானு, அது புரோட்டானு, அப்புறம் நியூட்ரான் உள்ள இருக்குது. அந்த துணை அணுக்களாக எலக்ட்ரான் அணுக்கள் தான் அந்த ரத்தத்தில் விஷயந்தான் ஃபஸ்ட்டு வருமா. நஞ்சுக்கள் எப்பேற்பட்ட உணவு சாப்பிட்டாலும் அது நஞ்சுக்கள் கலந்துரும். பார்க்கடலை கடையும் போது விஷம் தானே ஃபஸ்ட்டு வந்ததுன்றாங்க புராணத்தில். அமிர்தமா வந்தது விஷந்தானே வந்தது. அது போல சாப்பிட்ட உடனே அந்த ரத்தத்தில் முதல்ல வர்றது நஞ்சுக்கள் தான் வருமா. அதை இந்த துணை அணுக்கள் தான் போய் எடுத்துருமா. ஏன்னாக்கா அது எடுத்து தன்னுடைய உள்ள அடக்கி வச்சுக்கணுமா. துணை அணுக்கள் உள்ளுக்குள்ள அனுப்பாதான், உள்ளுக்குள்ள அனுப்புனாக்கா மையத்துக்கு போயிடுச்சுனாக்கா அந்த ஆன்மா அந்த உடம்பு சீக்கிரமாக கெட்டுடும், அந்த ஆன்மாவுக்கு அழிஞ்சிடும் சொல்லிட்டு துணை எனக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்குமா. ஆனால் தொடர்ந்து ஒருவன் தீய சக்தியே சாப்பிட்டே இருந்தானக்கா ஒரு கட்டத்தில் அந்த துணை எனக்கு வெடிச்சிடுமா. வெடிச்சிட்ட உடனே அந்த ஆற்றல் மையப்பகுதிக்கு போயிட்டு உடம்பையே பாழ் பண்ணி தான் பல நோயில் புத்துநோயிலேருந்து எல்லா நோய் வர்றதுக்கு அதான் காரணன்ற. நோய்கள் பெறுவதற்கு காரணம் இந்த உணவில் வந்த தீய சக்திகளை தீய நஞ்சுக்களை இந்த உள்ள போகாதபடிக்கு இந்த வெளியில இருக்கிற துணை அணுக்கள் பாதுகாத்து பாதுகாத்து சாப்பிட்டு 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 சேர்த்து வச்சுன்னே இருக்குமா. ஒரு கட்டத்தில் அதுக்கு வயிறு உப்பி போச்சுன்னா வெடிச்சிடுமா. வெடிச்ச உடனே அது தானாகவே உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா எல்லா அண்ணும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வேற வழி இல்லாம அப்படி மூலக்கூறுக்கே போயிடுமா. மூலக்கூறுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கருமையம் போகுமா. மூலக்கூறு கருமையத்துக்கு போகாம பாதுகாக்கும். அதையும் மீறி போறதும் உண்டு. அப்படி போகும்போதுதான் அது நோயாக பதிவாகி பல துன்பங்களை கொடுக்குது. தீரதையா தீராத வியாதியாக போகிறது. ஆகவே உணவு பழக்க வழக்கம் சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்பு ஓரளவுக்கு தேறோம். ஆனால் அதே சமயத்தில் மாமிச உணவு எப்படி தவறுன்னு சொல்கிறோமோ அதே போல் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மற்ற உணவு வகைகளுக்கு கூட அதுலேயே காரம் சாரமும் பற்ற உணவு தேவையில்லாத உணவு கலப்பட உணவு கலப்பட எண்ணெய் சக்கரை நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளச்சக்கரை அஜினமோட்டோ மைதா மாவு இப்படி எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருளாக இருக்குது. இதெல்லாம் விஷம்தான். மாமிசத்துக்கு ஈக்குவலான விஷமும் இந்த மைதா மாவுலாம் இருக்குது சரிங்களா. அதனால் இதையெல்லாம் தவிர்த்து கொண்டால் நமக்கு அணுக்கள் வந்து சரியான ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். அப்போதான் இந்த உடம்பில் இருக்கிற அணுக்களினுடைய ஆற்றலை பெருக்கி கொள்வதற்கு நாம் இந்த வழியெல்லாம் செய்யணும் தெரிஞ்சாக்கா. அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ட உணவு சிரசில் மூளைப்பகுதியில் ரத்தமாக போய் சேரும். அப்போ மூளையில் ரத்தம் பாயுது இல்லை, பாயும்போது அங்கேருக்கு அணுக்கள்லாம் எடுக்கணும் இல்லை. சுத்தமான இதுவாக இருந்தால் அந்த அணுக்கள் எடுக்கும் இல்லை எடுக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதுக்கு வேறு உணவே இல்லை அதான் எடுத்தாகும். எடுக்கும்போது தான் இந்த ஆன்மாவுக்கள் கடின சித்தமாகிட்டு கடின சித்தம் என்னது அதாவது அராஜக செயலில் ஈடுபடுகின்ற ஆத்மாவுக்கள் அந்த ரஜோகுணம் சொல்கிறோம்ல இதெல்லாம் எப்படி வருதுனாக்கா அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கினே இருக்கும். வேறு வழியில் குட்டினேன்னு என்னாகும், வேறு வழி இல்லாத அதான் சாப்பிட்டாகும். சாப்பிட்டதுனாக்கா முடிஞ்சு போச்சு. இதை தான் கலிபுருஷன் என்கின்ற அரக்கன் அந்த அணுக்களிற்கு அணுக்கு அணுக்களாக உட்கார்ந்துக்கிட்டு நம்ம முதல் லேயர்லேயே அதான் பெருமாள் இரும்பு சங்கிலி அது சுவாசத்தை குறிக்குது. அது சுவாசத்தை குறித்தாலும் முதல்ல ஞான சபைக்கு உள்ளே போகும்போது இரும்பு சங்கிலி ஏன் வருதுனாக்கா அதுதான் கலிபுருஷனுடைய அந்த கடினமான தன்மை கொண்ட அணுக்கள் நம்மளை மேலே ஏற விடாமல். இப்போ நீங்கள் பார்க்குறது கீழே இருக்குது சங்கிலி, ஒரு காலத்தில் மேலே இருந்தது. நீங்கள் அதை தாண்டிங்கன்னா போனோம். சுவாமி திண்டுக்கல் சரணாதர் சொல்கிறாரு அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துதான் பெருமாள் அப்படி தான் அமைச்சாராம். அது ஹைட்டில் இருக்குமா, அதை தாண்டிக்கின்னு தான் போனோமா. இப்போ காலப்போகலை கீழே வச்சுட்டாங்கன்றாங்க. ஸோ அந்த இரும்பு சங்கிலியை கடக்கிறது என்பது கடின சித்த நிலையை கடப்பது. அந்த கடின சித்தமாகிய முதல் லேயர்லேயே முதல் அவுட்டர்லேயே அந்த அணுக்கள் அப்படி இருக்குது. கருத்து கருத்து போயிருக்குது அணுக்கள். அந்த அணுக்களை வந்து இலக வைக்கணும், அந்த இரும்பை இலக வைக்கணும்.
அது அதை இலகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உணவு பழக்கம் தான். அதான் தான் பெருமானா கிட்ட வந்தா மாமிச உணவு ஏன் போகுது நம்மளை விட்டுட்டு. பெருமானாவுடைய முதல் வேலையா தான் வண்டி வண்டியா சாப்பிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு இல்ல. எத்தனை பேரை மாமிசத்துல மலாண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சபைக்கு வந்து எத்தனையோ பேரு ஐயா என்னால மாமிச உணவு விடவே முடியலையானாரு. உன்ன மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன் ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட போய் கேட்டேன். அப்புறம் இங்கே இது கிடந்துறியா பொய்சியா நான் கேட்ட மாதிரியே நீயும் கேளு பெருமாள் கிட்ட அப்படின்னு பல பேர் இங்கே வந்து மாமிசத்துலேருந்து வெளியே வந்துருக்கிறாங்க. பல 100 பேர் 1000 பேரோட பல 1000 பேர் சொல்லலாம். இந்த இந்த இடத்தை பொறுத்த வரையும் இது போல் எத்தனை சபை இருக்குது, எத்தனை சன்மார்க்க நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரை மாற்றிருப்பாங்க இறைவனுடைய ஆற்றல் அவங்க மூலம் வேலை செஞ்சுருக்கோம். ஆகவே அந்த மாமிச உணவு தான் பெரிய ஒரு அருள் அடைவதற்கு தடையா தடைன்னு ஒன்று சொன்னாக்க அதுதான். ஏன்னா ஆன்ம விளக்கம் அதில் கிடைக்காது. உன் உடம்பு வேணால் நல்லா இருக்கும், புஸ்தியாக இருக்கும், பஸ்தியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அது உடம்பு வெறியும் தான், இது வெறியும் தான். இதுக்கு மேலே ஞான விளக்கம் உண்டாகாது. சிரசுக்கு அந்த உணவை அந்த அணுக்கள் எடுத்துக்காது. மீறி போய் நீங்கள் கொடுத்துனே இருந்து எடுத்துருச்சுனாக்கா அப்புறம் உன்னுடைய உணர்வுனால இந்த சமுதாயம் தான் பாதிக்கும். இப்போ விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளில் எல்லாருமே நல்லது பண்ணுறாங்க. எத்தனை பேர் அந்த விஞ்ஞானத்தின் அறிவை வச்சுக்கிட்டு தேவையில்லாத கருவிகள் தேவையில்லாத வெப்பன்ஸுக்கெல்லாம் உருவாக்குறாங்க. அதான் உலகம் அழியதில்லை. இப்போ கலிபுருஷன் அங்கேயும் வேலை செய்கிறான். அப்படி நல்ல சத்தான அணுக்கள் தன்னை தாண்டி போகக்கூடாது என்பதற்காக கலியணுக்கள், அதுக்கப்புறம் தோபாராயுக அணுக்கள், திரதாயுக அணுக்கள், சத்தியுக அணுக்கள், கலியுகம், தோபாராயுகம், திரதாயுகம், சத்தியுகமாக ஞான சன்மார்க்க யுகம், இந்த 4 யுகம் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அருளாட்சி, ஒவ்வொரு அதிபதி. இது எப்படி புறத்தில் உலகம் சொல்கிறோமோ யுகம் சொல்கிறோமோ அதே போல் அந்த யுகத்துக்கு ஏற்ற அணுக்களை இறைவன் இயற்கையாக படைச்சிருக்கார் உள்ள சிரசில். அந்த களி காலத்தில் களி அணுக்கள் வேலை செய்யும், தோபாராய யுகத்தில் தோபாராய அணுக்கள் வேலை செய்யும், திருதய யுகத்தில் திருதய அணுக்கள் வேலை செய்யும், சத்திய யுகத்தில் சத்திய அணுக்கள் வேலை செய்யும். இப்போ கலியுகம்ன்றதுனால களி களி அணுக்கள் வேலை செய்யுது, தோபாராயுக அணுக்கள் வேலை செய்யலை. அந்த களியினுடைய ஆட்டத்தை ஒடுக்கணும் தான் வள்ளல் பெருமானார் மாமிசத்தை முதல்ல வெளியே எடுக்கிறார் நம்மகிட்டருந்து. அது வெளியே போனாவே உணவு தானே பெருமானார் சொல்கிறார் பிரதானமாக, உணவு பழக்கத்தை மாற்றுங்க, உடம்பை புண்ணாக்குங்க, அதுக்கு இதுதான் கரிசலாங்கண்ணி எடுங்க, தூதுவளை எடுங்க, சீரகம் எடுங்க, மிளகு எடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்கிறாரு. அந்த அணுக்களை ஷைனிங் ஆகிறதுக்கு வேலை செய்கிறாரு. அந்த அணுக்கள் புனிதம் அடையணும் அப்படின்னாக்கா நஞ்சு வெளியேறணும். நஞ்சு வெளியேறணுனாக்கா மாமிசத்தில் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நஞ்சாக போயிருக்கிற அந்த அணுக்கள்கிட்ட இருக்கிற இந்த ரத்த நஞ்சான ரத்தத்தை வெளியெடுக்கணும். அதுக்கு பெருமானார் இந்த ஏற்பாடு பண்ணார். மாமிசத்துலேருந்து வெளியெடுக்கிறார் நம்மளை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய உணவு இதை தான் கொடுக்குறாரு. டாக்டர் மாதிரி வேலை செய்கிறார் நம்மளுக்கு. அப்படி பண்ணும்போது இந்த கலியுக அணுக்கள் லகுவாகி லேசுவாகி சுத்தம் ஆயிடுச்சுனாக்கா அந்த ரத்தம் டைரக்டாக தோபாராய அணுக்களுக்கு பாஞ்சிடும். பாயும் பாயும் பாயினாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். சிரசில் ரத்தம் பாயும் ஆனால் அணுக்கள் எடுக்காது. ஐயோ இது விஷமான உணவு அது எடுக்காது. அது எடுக்கணும் போது அதை தாண்டி இதுக்கு வரணும். அது ஆர்வம் கொண்டு எடுக்கணும். எடுக்கும்போது நீங்கள் கொடுக்கின்ற உணவின் சத்தை தோபாராய அணுக்கள் எடுத்து விட்டால் நீங்கள் மண்ணை எடுத்து கொடுத்தா அது திருநீராயிடும். அந்த ஆற்றல் அதுகளுக்கு உண்டான். யார் ஒருவருக்கு தோபாராயுக அணுக்கள் நல்லா வேலை செய்தோ அவங்களுக்கு கலைகள்லாம் கை கொடுமன்றாங்க. திரதய அணுக்கள் முழுக்க வேலை செய்யும்போது எல்லா சித்தியும் கை கொடுமா, மண் பொண்ணாகுமா. சத்தியயுக சத்திய அணுக்கள் வேலை செய்யும் போது நீங்களே எல்லாம் படைக்கலாம், எல்லாம் உருவாக்கலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். இது எல்லாம் வள்ளலா செஞ்சார் இல்ல. ஆகவே அணுக்களுடைய ஆற்றல் வெளிப்படணும்.
சிவபாரதி அணுக்கள் வெளியே ஆற்றல் வெளிப்பட்ட கலைகளை சிறந்து விளங்குவார்கள். அதுக்கும் இந்தந்த கலைகளுக்கு இந்தந்த அணுக்கள்னு உள்ள இருக்குது. அந்தந்த கலைகள் தான் வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா விளையாடுவாங்க, ஆட்டத்தில் சிறப்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் டிபார்ட்மெண்ட்ல சிறந்து விழுவாங்க. அந்தந்த ஆற்றல் உரிய அணுக்கள் வெளிப்படுமா? எப்படி வெளிப்படுதான்? இவருடைய எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய அழுத்தம் அந்த அணுக்கினுடைய ஆற்றல் வெளிக்கொண்டாங்க. அதுதான் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க நல்லது சொல்லு நல்லது சொல்லு நல்லது சொல்லு சொன்னது காரணமே தான். பெற்றவங்க எந்த அளவுக்கு ஒரு குழந்தையினுடைய ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னாக்கா, இப்ப அந்த குழந்தை அங்க தெரியுது இல்லைங்களா, குழந்தைங்க இருக்கிறாங்களா, அந்த குழந்தையினுடைய ஆற்றல் வெளிப்படணும் அவங்க தாய் நினைச்சாக்கா, அவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, என் பிள்ளை நல்லவன், என் பிள்ளை சமத்து, என் பிள்ளை அறிவாளி, என் பிள்ளை சத்தியவான் அப்படின்ற எண்ணத்தை அந்த குழந்தைங்களுக்கு எண்ணம் கிடையாது. இப்ப இந்த வயசுல 10 வயசு வரையும் அந்த எண்ணம் அளவு பாஸ்டா வேலை செய்யாது. குறைவு எண்ண அணுக்கள் குறைவு. நம்ம எண்ணத்தை கொடுக்க கொடுக்க இந்த எண்ண அழுத்தமானது தாயினுடைய தந்தையினுடைய எண்ண அழுத்தம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருமா? அந்த எண்ண அழுத்தம் அந்த குழந்தைகளுக்கு அந்த எண்ண அணுக்கள் வளருது பாருங்க. அப்போ இது போய் அதுக்கு ஆற்றலை கொடுத்து இவங்க என்ன நினைச்சாங்க அது இப்போ வந்துடும். இதெல்லாம் வந்து சூட்சம ரகசியம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சினா தானே நம்மளால மேற்கொண்டு பயணம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ எண்ணம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது ஐயா? எண்ணும் போது நல்லதையே நினை, நல்லதையே சொல், நல்லதையே செய்யும் வளரா சொன்ன வார்த்தை தான் எல்லாம். அப்போ நல்லதையே நினை ஏன் சொன்னாரு? எண்ண அழுத்தம். சில பேர் சில வீட்டுலாம் என் புள்ள சமத்துங்க ஐயா அவன் அப்படி செஞ்சுக்க மாட்டாங்கன்னு வாங்க, அப்படி சேர்ந்தாங்கன்னா நம்ம மாறிடுவான். அந்த எண்ண அழுத்தம், அந்த எண்ண அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து அந்த என்ன ஆகணாக்கா, அந்த சில பேர் சின்ன வயசுலேருந்தே அப்பா நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் ஒவ்வொரு தொழில் துறையில் அந்த எண்ண அழுத்தம் கொடுத்து கொடுத்து தான் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வருது. சில பேர் நினைப்பாங்க என் புள்ள பெரிய டாக்டர் ஆகணும்ப்பா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் பிள்ளைக்கு வேறு ஒரு துறையில் இது இருக்கும், இவர் ஒன்று நினச்சிருப்பார், ஆனால் அந்த பிள்ளை வேறு துறைக்கு போயிட்டுருப்பார். ஏன் சொல்லுங்கள், அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருந்தது வேற துறை, அதனால் இவருடைய எண்ணம் வேலை செய்யல. அந்த பிள்ளையுடைய எண்ணம் வேலை செஞ்சு அந்த அணுக்கள் வெளிப்பட்டு அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த துறையில் அந்த ஆள் பெரிய ஆளாகிடுச்சு. இதுதான் விஷயம். ஆகவே நம்ம ஆற்றலெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார் விவேகானந்தர். அது ஆன்மாவில் மட்டும் இல்லை, ஆன்மா என்பது எப்படி ஒரு அணுவோ அது போல் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஆற்றல் உண்டு. பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஆற்றலும் இருக்குது. ஐம்பூதங்கள் விளங்குதா? பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் எப்படிலாம் இருக்குது? பஞ்ச பூதமாக இருக்குது, 60 வகையான கனிம வளங்களாக இருக்குது, சரிங்களா? 60 வகை கனிம வளங்கள், 4 தான் மொத்தம். பாதரச ஆற்றல், பாதரச ஆற்றல் கிழக்கு, தாமிர ஆற்றல் தெற்கு, வெள்ளி ஆற்றல் மேற்கு, தங்க ஆற்றல் மேற்கு, வெள்ளி ஆற்றல் வடக்கு. ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு ஆற்றல் இறைவனுடைய அருளால் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த 4 வகை ஆற்றல் தான் கனிம வள ஆற்றல்கள். இந்த ஆற்றல் தான் நமக்கு படைக்குது, காக்குது, எல்லாம் பண்ணுறது. இதோட மூலக்கூறுகள் 5 சேரும், 20. இந்த 20 ஆற்றலும் 3 விதமாக பிரியும். காந்த ஆற்றல், வெப்ப ஆற்றல், நஞ்சாற்றல். 20 × 3 = 60 ஆற்றலாக பிரபஞ்சம் முழுக சூரியன்கிட்ட இருந்து வெளிப்படுது நமக்கு. அதை இந்த ஆன்மா அப்சர்வ் பண்ணுது, ஆண்டனா மாதிரி உள்ளுக்குள்ளே போது, மூளைக்குள்ளே போது, திரசில் இறங்கும். இறங்கும் போது ஒற்றை அணு அதை அப்சர்வ் பண்ணிக்கும், நஞ்செல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டோம். ஆன்மாவுக்கிட்ட இருக்கிற அத்தனையும் ஒற்றை அணு வாங்கிட்டோம். வாங்கிட்டு விஷத்தை தான் பக்கம் வச்சுக்கிட்டு அமிர்த சுரபி தலைமை சுரபிக்கிட்ட தன்னுடைய ஆற்றலையெல்லாம் கொடுக்கும். தலைமை சுரபி என்ன பண்ணும்? அதை வாங்கி எந்தெந்த சுரப்பிக்கு எந்தெந்த ஆற்றல் தேவையோ, புதனுக்கு புதன் சுரப்பிக்கு புதன் ஆற்றல், வேழன் சுரப்பிக்கு வேழன் ஆற்றல், வெள்ளி சுரப்பிக்கு வெள்ளி ஆற்றல், இப்படி 6 விதமான ஆற்றலுக்கு இந்த தலைமை சுரப்பியான சூரிய சுரப்பி கொடுக்கும், சப்ளை பண்ணும். அந்த ஒவ்வொரு சுரப்பி அந்த ஆற்றலை உணவுலேருந்து வந்தது தான், உணவுலேருந்து தான் வரும், அண்டத்துலேருந்து வரும், கிரகத்திலிருந்து வரும். எல்லாம் கிரகத்திலிருந்து வர ஆற்றலை சூரியன் எழுதிப்பாரு. சூரியன் கிட்ட இருந்து எல்லா ஆற்றலும் எல்லா கிரகத்துக்கும் போயும்,
மீண்டும் அந்த அந்த ஆற்றலை சூரியன் இழுத்து சந்திரனுக்கு கொடுக்கும், சந்திரன் மூலமா பூமிக்கு வரும். இது அப்படியே இங்க மூளையில நடக்குது. ஒற்றையனுக்கிட்ட போய் ஒற்றையனுக்கிட்ட இருந்து இங்க வரும், தலைமை சுரப்பு கிட்ட வரும். தலைமை சுரப்பு கிட்ட இருந்து எல்லா சுரப்பிகளுக்கும் பிரியும். அந்த ஆறு சுரப்புகள் எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சக்தி தேவையோ அந்தந்த உறுப்புகளுக்கு இந்த இந்த ஆற்றலை சப்ளை பண்ணும். அப்புறம் உடம்புல இறங்க அந்த சக்தி, உடம்பெல்லாம் பரவி ரத்தத்துல கலந்து இந்த உடம்பு இயங்குது. இப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு இந்த உடம்ப. அப்போ உண்ணுகின்ற உணவினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் வாழை இலையில ஒரு ஒருவன் இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவன் உண்ணுகின்ற உணவை தெய்வமாக்கியே அடைந்து விடலாம் என்றாரு வால்மீகி மகரிஷி. ஒருவன் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பினால் உண்ணுகின்ற உணவை தெய்வமாக்கி வாழை இலையில போட்டு சப்பாங்கல் போட்டு நல்லா உட்கார்ந்து இறை சிந்தனையோட அந்த நீரை விட்டு தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிற நஞ்சுக்களையெல்லாம் நீங்க எடுத்துருங்கப்பா, இந்த உடலையும் உடலையும் உயிரையும் அருள் விளக்கத்தோட வாழ வைக்கப்பான்னு பிரார்த்தனை மனதாரு நினைச்சிட்டு சாப்பிட்டாக்கா இந்த பழக்கமே ஒருவனை சிவமாக்கி விடுமன்றார். அப்போ ஐயா சொல்றாரு காரமும் சோறும் புளிப்பும் தோற்பும் சாப்பிட்டு வீணா போயிடாதீங்கன்றாரு. ஐயா நீ இப்படி உன்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இப்படி பண்ணினே வந்தீங்கனாக்கா அதுல இருக்கு நஞ்செல்லாம் போயிடுதா? இறைவன் சுத்தமா உள்ள அனுப்புறாரா? அது உள்ள போய் உன்னுடைய ஆன்ம விளக்கத்தை உண்டு பண்ணி நீ எந்த உணவு எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாது அதுவே செக்ரிகேட் பண்ணிட்டு கடைசியில உனக்கு உணவே இல்லாமல் இயற்கை உணவை கொடுக்க கொண்டாந்து குத்துற உனக்கு அந்த வேலையை இதே செஞ்சிடும், இந்த பிரார்த்தனையே செஞ்சிடும் உனக்கு. அப்போ இந்த புளிப்பும் தோற்பும் அது இதுன்னு போட்டு சாப்பிட்ற ஒரு ஆனந்தம் எல்லாம் அப்ப நம்மளை விட்டு போயிடும், தானாவே போகும். நேத்து மதியம் 2 மணிக்கு சாப்பிட்டான், நாம சாப்பிட்ட உணவும் நேத்து மதியம் 2 மணிக்கு, அத்தோட இதுவரையும் இல்லை, இனி அத்தோட அடுத்த 2 மணிக்கு காலை சாப்பிடுவேன். 2 மணிக்கு சாப்பிட்டது, காலையில் கஞ்சி குடிச்சாச்சு 2 கிளாஸு, மத்தியானம் 2 மணிக்கு உணவு, திரும்பி அடுத்த 2 மணிக்கு தான் அந்த மத்திய உணவு, நடுவில் காலையில் கஞ்சோ இட்லியோ ஏதோ. குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம், 12, 16 மணி நேரம், 20 மணி நேரம் கேப் போடுது இல்லையா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலை இல்லையே, முடியாத வயிறு கபகபகம்னு பீராயின நாலா பக்கமும் போயிட்டு எது எங்க இருக்குதோன்னு. அப்போ இந்த நிலைக்கு எது காரணம் என்பது உள்ள இருக்கிற தீய அணுக்கள், அந்த பசிய கபகபகமான ஏங்கி நின்ற அந்த அணுக்களுடைய ஆட்டத்தை ஒடிச்சிடுச்சு. பசினால வாடிக்கொண்டிருந்த அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சத்து இறந்து போச்சுன்னு அர்த்தம். இந்த பசி அணுக்கள் 3 வேளை சாப்பிட்டதான் முடியும்ன்றது அந்த அணுக்கள் இருந்து பார்த்தீங்களா, அந்த அணுக்கள் இப்போ என்கிட்ட இல்லை, இந்த உடம்புல இல்லை இப்போ, அதனால அந்த இது வேலை செய்யுது. இப்படி தான் அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, 3 வேளையுமே உணவு இல்லாமல் அருட்புறம் ஜோதி ஆற்றலை பிரபஞ்சத்திலேருந்து வெளிப்படுறதையே உணவாக எடுத்துக்கின்னு வாழ்ந்தது. காரணம் அவங்க தேக சுத்தி அடைஞ்சது, ஏனென்றால் அவங்க உண்ணுகின்ற உணவையே தெய்வமாக்கி உண்டார்கள் உண்ணுகின்ற காலங்களில். அதை அந்த உண்ணு அந்த அந்த பழக்கமே அவர்களுக்கு மேல்நிலை ஏற்றி 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 கடைசியில் அந்த உணவெல்லாம் நஞ்சுக்கள் எல்லாம் போக உண்டதெல்லாம் மலமே எனும்போது அந்த மலத்தையெல்லாம் முற்றத்தில் நீக்கி சுத்த ஆகாரமாகிய அந்த பஞ்சபூத ஆற்றலையும் அந்த 60 வகையான கனிம வளங்களையும் அந்த உடம்புக்கு உணவு நம்பி இருந்த உடம்பு இப்போ உயிர் நம்பி இருக்குது. அருளாளர்களுக்கு சொல்கிறேன், உணவை நம்பி இருந்த உடம்பு இப்போ உயிர் நம்பி இருக்குது, உயிருடைய ஆற்றல் அந்த ஆத்ம ஆற்றலில் இந்த உடம்பு அவங்களுக்கு இயங்குது அருளாளர்களுக்கு. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் வள்ளல் பெருமானாருக்கு உணவு கொடுக்க அருளாளர்களுக்கு தான் உணவு கொடுக்கறதுக்கு இயங்குவாங்க. ஐயாலும் பட்டினத்தாடிகள்லாம் அண்ணாமலை பொறுத்த திருவண்ணாமலை பொறுத்த ஒரு கிழக்கு கோபுர வாசல்லாம் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு குடி கவலம்தான் சரிங்களா. அதே போல இந்த உணவு பழக்கம் என்பது
அந்த இறை தன்மையோடு அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடம்பையும் பாதுகாத்து ஒரு கட்டத்தில் உயிரையும் பாதுகாக்கிற அளவுக்கு அது உயரும் என்பதனால நாம் வந்து அதை நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்மளுடைய ஆன்ம விளக்கம் சற்று விளங்கும். உடலில் அணுக்கள் சுத்தமடையும் போது அதன் மூலமாக இந்த உயிரும் உயிரணுக்களும் உயிர் சம்பந்தப்பட்ட அணுக்களும் சுத்தமடையும். சுத்தமடையும் போது நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராயக்கூடிய அறிவு துல்லியமாக வேலை செய்யும், தராசு மாதிரி வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது வள்ளாருடைய கருத்துக்கள் அப்போதான் நம்மளுக்கு தெளிவாக புரியும். மகாமந்திரம் ஏன் கொடுத்தாரு, ஜோதி வழிபாடு ஏன் கொடுத்தாரு, அதன் மூலமாக நாம் அடைய வேண்டிய லாபம் என்ன அப்படிலாம் தெரியும். அதனால தான் பெருமானார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வான்பிறர்க்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. வான்பிறர்க்கரிய வகையெல்லாம், வான்பிறர்க்கரியனாக்கா வான் இயல் ஒரு இயல் இருக்குது, இயல்ன்றது எல்லாருக்கும் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல் இருக்குது, அது போல வானுக்கும் ஒரு இயல் இருக்குது. அந்த வான்பிறர்க்கரிய அந்த வானுடைய இயல் இயற்கை இயற்கையாக ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய இயல் மூலமாக அடைகின்ற ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஓங்கார நாதம் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஓங்கார நாதத்தினுடைய மூலமாக பெறுவதற்கு அரிய வான்பிறர்க்கரிய வகையெல்லாம் அதன் மூலமாக அடைய முடியாத நன்மைகளை எல்லாம் ஓங்கார நாதத்தின் மூலமாக அடையக்கூடிய நன்மையெல்லாம் அடையக்கூடிய நன்மை இருக்குது இல்லையா, அது மூலமாக அடைய முடியாத நன்மை வான்பிறருக்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. நாத மந்திரம், நாதம் என்றால் ஓசை, அந்த ஓசை எப்பேற்பட்ட ஓசை, மந்திர ஓசை, இது ஓமை மொழி, ஓமை மொழியை சொல்கிறார் பெருமாள். நாத மந்திரம் என்பது மகாமந்திரத்தை சொல்கிறார். மகாமந்திரம் எதனுடைய வெளிப்பாடு, அருட்புறம் ஜோதி உள்ளொழியினுடைய வெளிப்பாடு தான் அருட்புறம் ஜோதி மகாமந்திரம். அந்த நாத மந்திரம் என்பது வான்பிறருக்கரிய வகையெல்லாம் விரைந்து வான் இயலாகிய ஓங்கார நாதத்தை எல்லாருளாலும் கேட்டிருக்கிறாங்க, கேட்டதுனால தான் அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க சரிங்களா. நாத பிரம்ம அனுபவம்லாம் பெற்றாங்க, ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெறக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு எதனால் அவருக்கு வாய்த்தது என்றால் நாத மந்திரத்தால் வாய்த்தது. அந்த நாத மந்திரம் எது என்றால் அருட்பெரும் ஜோதி உள்ளொளியை பெற்றதனால் வந்தது. அந்த மந்திரத்திற்கு பேசா மந்திரம், ரெண்டு மந்திரம் இருக்குது, சவுண்டு தான் மந்திரம் கிடையாது, பேசும் மந்திரம் பேசா மந்திரம், பேசுகின்ற மந்திரம் ஓங்காரம், பேசா மந்திரம் உள்ளொளி. அந்த உள்ளொளியாகி அருட்பெரும் ஜோதியை தான் பூர்ணமாக பெற்றுக்கொண்டதால் இதை தாண்டிதான் வந்தாரு பெருமானாரு. இந்த நாத ஒளியெல்லாம் கடந்தான் வந்தார், அதையெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் பெற்றாரு, அதெல்லாம் பாடல இருக்கும். அது அந்தந்த அனுபவம் பெறும்போது ஏறி 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 வரும்போது கடைசியில் அவர் பெற்ற அனுபவம் நாத மந்திரமாகி அருட்புறம் ஜோதி உள்ளொளி பூரணத்துவத்தை பெருமனார் அடைகிறார். அடையும் போதுதான் வான் பிறர்க்கரிய வகையெல்லாம் விரைந்து எனக்கு அளித்த நாத மந்திரமே. கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புறு அளித்த புனித மந்திரமே. கற்பம் பல பல கழியினும் அழியா, அழியாத நிலை, ஐயா இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிருந்த அத்தனையும் இடம் மாறிடும், உரு மாறிடும், இருக்கும் உரு மாறும், இடம் மாறும், எல்லாமே மாறப்பட்ட தன்மையில் அப்படி இருந்து ஆனா கூட இவருடைய நிலை என்றும் மாறாத ஒருபடி தன்மையாகி நிற்குமா, ஒருபடிதாகி வீங்கிய விளங்கிய நெல் மலரை என்றார்ல ஒரு அகவலில், ஒருபடிதாகி எப்பயும் ஒரே மாதிரி வள்ளல் பெருமான நிலை அந்த நிலைதான். கற்பம் பல பல கழினும் அற்புறா பொற்புள் அளித்த புனித மந்திரமே. அகரமும் உகரமும் அழியா சிகரமும், பகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. அகார உகாரம் மகாரம் சொல்றதெல்லாம் அந்த ஓங்காரமே. இந்த மூன்று நிலைகளில் இருந்து இந்த அருட்புறம் ஜோதி அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. பரிமிதாதீதம், பரோதயம், பரகீதம்,
சரிங்களா? அந்த ஓங்காரனான் தான் பரகீதம், பரபரிணம், பராந்தம். இந்த ரெண்டு வரையும் முடிச்சிடலாம். பரபரிணம், பரகீதம், பரபரிணம், பரானந்தம். நீங்கள்லாம் திருவடி புகழ்ச்சியை புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. திருவடி புகழ்ச்சியை வாரத்துக்கு ஒரு மணி நாள் படிங்க, டெய்லி ஒரு ரெண்டு வரினா படிங்க, படித்து கேட்டுக்கலாம். பரபரிணம், பரிணம் என்றால் இந்த பரிணாம வளர்ச்சி சொல்கிறோம் இல்லையா, பரிணாம வளர்ச்சி, அந்த மாற்றம், அதாவது பரபரிணம், அந்த மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலான நிலையில் அருட்பிரம் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய உயர்நிலையை, அந்த ஆன்மாவுக்கள் உயர்நிலையை அடைவதற்காக, பரிமாண வளர்ச்சிப்படி உயர்நிலையை அடைவதற்காக உயர்நிலையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றார். பரபரிணம் அற்புதம் ஜோதி ஆண்டவர் பரமிதாதீதமாக இருக்காரு, எல்லையற்ற நிலையில, அளவு கடந்த எல்லையற்ற கருணை நிலையில் இருக்கிறாரு, பர உதயமாக இருக்காரு, அந்த கருணையானது எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்கின்றது, பரகீதமாக இருக்கின்றாரு, அந்த பரகீதமாக ஓங்கார நாதமாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறாரு, அவரே பரபரிணமாக இருக்கிறாரு, அவரே இந்த ஆன்மாவுக்களுக்கு உயர்நிலை பக்குவம் அடைவதற்காக நமக்கு அவர் காரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பராந்தம், அதாவது அந்தம்னா முடிவு, பராந்தம்னாக்கா, பராந்தம்னாக்கா முடிவில்லாத நிலை, முடிவற்ற நிலை. எந்த முடிவற்ற நிலை? அவர் தருகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லையற்ற நிலை, அதுக்கு முடிவே இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அருட்பொன் ஜோதி ஆண்டவர். அதற்காக நமக்கு இந்த பரபரிணம் என்று சொல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சி கருதி நமக்கு ஆன்மாவாகி நம்மை ஓர் அறிவிலிருந்து இந்த சுத்த சன்மார்க்க 13வது நிலையாகிய திரியோதச நிலைக்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஒன்றும் இல்லாத மண்ணாகி கிடந்த நம்மை தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை பெருமான் பெருங்கருணையினால் இப்பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றிவிடுத்த அஞ்சாண்டம் தொட்டு இஞ்சாண்டும் வரையில் அது கொண்டு அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய் அறிந்து கொள்ள தெரியாது குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியேங்கள் திருசமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய், குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் புரியாத வகை விண்ணப்பம் செய்வதற்கு ஒருவாட்டான உணர்ச்சியுள்ளோம், ஆதலின் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரின் திருவர் பெருங்கருணைக்கு இயற்கை ஆதலின். அப்போ ஆண்டவனுடைய தனிப்பெருங்கருணை நமக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக பரிணாம வளர்ச்சிப்படி ஓர் அறிவிலிருந்து நம்மளை அந்த அறிவுக்கு ஏற்ற தேகத்தில் ஏற்றி 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 இந்த உடம்பு வந்தவுடனே இந்த உடம்புலையும் எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து அந்த உடம்புல அந்த உயிர் படுகின்ற துன்பத்தை எல்லாம் தவிர்த்து தவிர்த்து அந்த அறியாமையை நீக்கி 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 துரிசெல்லாம் நீக்கி அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளறுத்து என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே, அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளறுத்து என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே. அப்போ அருளொளி ஆகிய அந்த பரிபூர்ண நிலை அடைவதற்கு ஆணவம் எனுமோர் இருளறுத்து, ஆணவம் என்பது கடின சித்தம், டப்பு, அந்த கடின சித்தம் என்பது நம்மை அறியாமலேயே உள்ளுக்குள்ள பயங்கரமாக ஆழ்ந்து இருக்கும், ஊன்று இருக்கும், அதை தான் அசக்கணும். அந்த ஆணவம் அணுக்கள் உள்ள இருக்குது, தேர்ட் டிகிரி இருக்குது, களிவட்ட அணுக்களில் 3வது நிலையில் இருப்பது ஆணவ அணுக்கள், அந்த ஆணவ அணுக்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பது அன்பு அணுக்கள், கருணை அணுக்கள், அன்பு அணுக்களை கண்ட்ரோலில் வச்சிருப்பது உமையவள் என்று சொல்லுகின்ற அந்த அணு, சிவபெருமான் சொல்கிற பார்த்தீங்களா, சிவன் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த சிவ அணுக்கள் தான் கருணையோடு இருக்கும். இந்த கருணையும் அன்புமுடைய அணுக்கள் தான் இந்த கலியாகிய ஆணவ அணுக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அதை மேலே ஏற விடாமல் துரிசு நீக்கிக்கினே இருக்குது. அதனால தான் நம்மெல்லாம் அப்படியே ஒரு கண்ட்ரோலில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த அன்பு அணுக்கள், கருணை அணுக்கள் ஆகிய அந்த சிவன் அணுக்களும் உமையவள் அணுக்களும் அங்கே 3வது ஸ்டேஜில் இல்லைனாக்கா ஆணவ அணுக்களுடைய அதிகாரம் எல்லை கடந்து போய் ஆன்மை வழிச்சிடும். அதனால தான் அந்த அகவலில் இருக்குது அந்த விளக்கம்னா அற்புதமாக பெருமனார் சொல்லினே வருவார்.
நீங்க ஒண்ணு இல்ல அகோலை இப்படி எடுத்துக்கங்க. முதல் நாள் அருட்புறம் ஜோதி அண்டத்துல சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம். இந்த நாலு அருட்புறம் ஜோதி அண்டத்திலிருந்து அப்படியே கிண்ட கீழே வருது. கடைசியில முடிக்கும் போது நாலு அருட்புறம் ஜோதியில முடிக்கிறாரு. அருட்புறம் ஜோதி அருட்புறம் ஜோதி அருட்புறம் ஜோதி அருட்புறம் ஜோதி எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவராகிய சுத்த சிவபரம்பொருள் ஏகமாகிய இயற்கை உண்மை பதி இந்த நாளா பிரியறாரு. அண்டத்துல சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரமா பிரியறாரு. பிரிஞ்சிட்டு அவரே பஞ்ச பூதங்களா நால் வகை கனிம வளங்களா பஞ்ச பூதங்களா பஞ்ச மூலக்கூறுகளா அப்படியே இறங்கி வராரு. இறங்கி ஒவ்வொரு படியில வந்து கடைசியில இந்த ஜீவனா உயிரா தோன்றாரு. உயிரா தோன்றி ஆன்மாவா ஜீவனா மனமா கர்ணம் இந்திரியங்களா விளங்குறாரு. விளங்கி தன்னுடைய அருட்பூரணத்தை இந்த தேகத்துல முத்தேக சக்தி மூலமா வெளிப்படுத்துறாரு. இதுதான் அவருடைய விளக்கமே. ஸோ அண்டத்தில் உருவாகி அருட்புறம் ஜோதி பிண்டத்துல வந்து முடியுது. அங்க நாளில் இங்க நாளில் முடியாது. இந்த நடுவுல தான் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றதான் ஐயா வந்து தெளிவா அந்தந்த ஹெட்லைன்ல போட்டிருப்பாங்க. குருவா உருவா அருவா ஒளியா விளக்கா மந்திரமா மருந்தா இப்படி பல 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 ஸ்டேஜில் வந்து கடைசியில் நம்ம கிட்ட எல்லாம் ஆகி அருட்புறம் ஜோதி ஆண்டவராக வந்து உயிரில் உட்கார்றாரு. உடம்புல வெளிப்படுறாரு. இதுதான் மகா மந்திரத்தினுடைய தகவல். ஆகவே இந்த கான்செப்டோட நம்ம அதை படித்தோம்னாக்கா நமக்கு ஒவ்வொரு வரியும் விளங்கும். விளங்கலனாக்கா சுவாமி திண்டுக்கல் சரவணந்தாயாவுடைய விளக்கத்தை எடுத்து பாருங்க. அதுவும் விளங்கலனாக்கா இங்கே வரும்போது அதுதான் நாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். மேற்கொண்டு தெரியணும் அப்படின்னாக்கா அருட்புறம் ஜோதி வள்ளல் பெருமானாரை தியானிச்சு ஐயா எனக்கு விளக்கம் விளங்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு விளக்கத்துக்கு யாராவது ஒருத்தர பெருமானாரு புறத்துலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். அது புக்காக வரும் இல்லை ஆளாக வருவாங்க, அது அவர் பார்த்துக்குப்பார். இப்படி இறைவனோட நேரடி தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு சரிங்களா பரபரிணம் பரானந்தம். அப்படி பரானந்தம்னாக்கா அந்தம் என்றால் முடிவு, பர அந்தம் என்றால் முடிவற்ற நிலை. அப்போ ஆண்டவனுடைய இன்பம் அந்த பரகிதமாகிய பர இன்பம் அந்த பர உதயமாகிய அந்த பர இன்பத்தை நாம் அந்த விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய முடிவற்ற அந்த முடிவற்ற விந்துநாத இன்பத்தை பெற வேண்டுமாகி நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சிப்படி நாம் அடைய வேண்டிய லாபத்தை அடையணும். அதற்கு இறைவன் நமக்கு உள்ளிருந்து அந்த வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடு செய்தும் அருட்புறம் ஜோதியை நாம் மனதார தியானித்து புறத்தில் வள்ளலார் சொன்ன அந்த வழிபாட்டு முறைகளையும் அந்த சத்துசார பணிகளையும் தயவு பணிகளையும் நாம் வந்து செஞ்சோம்னாக்கா அகத்தும் புறத்தும் இந்த வழிபாடு செஞ்சோம்னாக்கா நாம் அடைய வேண்டிய லாபத்தை மிக சிறப்பாக அடைந்து விடலாம் என்பதாக கூறிக்கொண்டு இன்றைய அந்த வரி பரிமிதாதீதம் பரவு பரோதயம் பரகீதம் பரபரிணம் பராந்தம் என்பதாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் பரிமிதாதீதம் என்று சொல்லக்கூடிய எல்லையற்ற அந்த பரம்பொருள், எல்லையற்ற அளவு கடந்த கருணையுடைய பரம்பொருள், எப்போதும் பர உதயமாகிய மேலான சத்திய நிலையில் அவர் அனுபவப்பட்டு கொண்டிருக்கின்றார். உதயம் என்றால் அனுபவப்பட்டு கொண்டிருப்பது. மேலான சத்திய நிலையில் ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் அவர் காரியப்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி காரியப்பட்டு கொண்டு அந்த பரகீதம் ஆகிய அந்த ஓங்கார நாதம் ஓங்கார நாதத்தை அந்த அருட்புறம் ஜோதி கீதத்தை நாம் காதுகளினால் உள்வாங்கி அதன் மூலமாக மேலான பக்குவ நிலையை அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பரபரிணம் பரிணாம வளர்ச்சி அடைந்து முடிவற்ற இன்பமாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வை நாம் பெறுவதற்கு ஏதாக அமைகின்றது என்பதாக இந்த செய்யுளுடைய விளக்கத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை ஆத்மாவுக்களுக்கும் மனதார நன்றியை கூறிக்கொள்கின்றோம். உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.